தான் எண்டிங். சும்மா இருக்க சுகமோ சுகம், லேஸ்பட்ட விஷயம் இல்லை, சுத்தமாக இல்லாமைப்படுத்து. ஒரு திங்கிங் மெஷினரிக்கு, திங்கிங் ஃபேக்ட்ரிக்கு, திங்கிங் ஃபேக்ட்ரி தான் மனுஷன். நான்ஸ்டாப் அவனை வந்து தனியாக அந்த உடல் மயமாகவே நினைக்க வைத்து வைத்து வைத்து, இது இதுவாகவோ எப்படி எப்படியாகவோ காலத்தில் பாவனைகளில் உடல் உணர்ச்சிகளில் சமுதாயமும் சேர்த்து அற 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 நரைக்கும். எல்லா துறைகளும் வந்து அவன் யோசனையை திருக்கு. ஒரு யோசனையே பயத்தினுடைய ஆணிவேர். ஒரே ஒரு யோசனை. நான் இன்றைக்கி இதை பண்ணணும் அப்படின்னு எதையாவது நினச்சா கூட அந்த நான்ன்றதே வந்து யோசனையினுடைய விளைநிலம் போல் உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கு. பண்ணணும்னு நினச்சி பண்ண ஆரம்பித்த பிறகு வேறு தாட்ஸ். பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்ஸை பிடிச்சி எங்கேயோ போகணுன்றதுக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்றது தான் ஃபஸ்ட்டு இனிஷியல் மூமெண்ட்டுக்கு உண்டான தாட்ஸ். ஆனால் போகிறதுக்குள்ளே கோடி கோடி தாட்ஸ். அப்படியே உலகம் வந்து மைக்ரோ காசமாக, மைக்ரோ பிரபஞ்சமாக உள்ளே வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்குது. அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. அப்படி இல்லாத பிரபஞ்சம் எப்படி நம்முடைய உள்ளாக மாறியது அப்படின்னா அறியாமை காரணம். என்ன அறியாமை? பொருள் ஒன்று இருக்குது அப்படின்றத உணராமை காரணம். இந்த சமூகமும் உணர்த்தாமை காரணம். ஞானியர்களும் நிறைய பேர் வந்து எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியாமல் மௌனி ஆகிட்டாங்க. எப்படி ஆரம்பிக்கிறது? இப்போ நான் சொல்கிறேன், புள்ளி புள்ளி இந்த கோடில் அப்படி புள்ளி வச்சவொடனே சொல்கிறேன், புள்ளி வந்துடுச்சு, புள்ளி பரிமாணம் எடுத்துடுச்சு, குறுக்கிடுச்சு, நிறைய ஆங்கிள் வந்துடுச்சு, 360 டிகிரி வந்துடுச்சு, 360 டிகிரி உஷார் அப்படின்றேன். புரியுதா? இதை விட சென்சிட்டிவ் வந்து உள்ளே இருக்கிற மனமாக இருக்கிறத. அது எப்படிங்க உடம்பு இல்லாமல் இருக்கும்? ஆக்சுவலாக நம்ம உடம்பாக இருக்கிற செல் கட்டமைப்புக்குள்ளே வந்து உயிர் இல்லை. அதனுடைய மூலமாக அதை அசைவிப்பது, இயக்குவது, டைரக்டர் போல் இருப்பது வந்து புள்ளி விழுந்த எண்ணம். புள்ளி 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 புள்ளியாக்கிற எண்ணம். திருப்பி இந்த உலகத்தில் இந்த புள்ளியாக இருக்கிற எண்ணம் இந்த உடம்பை உண்மையாக நினச்சிக்கிட்டு அங்கே போய் தேடுறதுல ஒன்றுமே இல்லை. அதுதான் வந்து அது இல்லவே இல்லை. இல்லாததுக்கு மேலே என்னமோ இது வந்து பைத்தியகார்த்தனமாக உள்ளே இல்லாமல் பண்ணி, உள்ள பொருளை இல்லாமல் பண்ணி வெளியே தன்னுடைய பொருளை ஆக்கி உள்ளாக்கி வெளியிலேயே நிற்குது. இப்போ வந்து ஒரு பிக்சரை பார்த்துட்டு இமிடியட்டாக என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட் என்ன? இது வந்து கிட்டத்தட்ட வந்து கிளினிக் மாதிரி போருமா, 24/7 கிளினிக். இந்த சும்மா இருக்க சுகமோ சுகம்ன்றது ஆக்சுவலாக என்ன? அன்றாட வாழ்க்கை தவம். அன்றாட வாழ்க்கையில் தவம் செய்வது எப்படி? இதுதான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா தவம் தான் உண்மையான வாழ்க்கை. தவத்தினுடைய விளைவு சுகம். என்ன சுகம்னா, உள்ளே வந்து இல்லாதது இல்லாததா போயிடும், இருப்பு இல்லாதது இல்லாததா போயிடும். உலகம் ஒவ்வொரு செகண்டும் இல்லாதது. இந்த மாலைன்னு ஒரு வேளை கிடையாது, காலைன்னு ஒரு வேளை கிடையாது, சூரிய உதயம்ன்ற ஒரு நிகழ்வு கிடையாது. ஒட்டு மொத்தமாக வெளியிலேருந்து ஒரு ஒரு வந்து அதனுடைய சக்தியில், அதனோட சக்தி எல்லாம் அதோட சக்தி, அதோட சக்தி வெளியிலேருந்தும் குழப்புது. தனியாக பிறந்த மனிதன்கிட்டையும்
மனிதன்கிட்ட எண்ணமாக எழுந்துக்கிறது, எண்ணமாக எழுந்துக்கிறது. அதை பற்றியே எண்ணம், சூரியனை பற்றியே எண்ணம், உலகத்தை பற்றியே எண்ணம். இது இருக்கும், நான் இருக்க மாட்டேன், உலகம் இருக்கும், நான் ஏதோ ஒரு நாளில் முடிஞ்சிருவேன், நான் ஏதோ ஒரு நாளில் ஆரம்பிக்கப்பட்டவன், ஏதோ ஒரு நாளில் பிறந்தவன், எல்லாமுமே எண்ணம். அது பின்னாடிலாம் பயங்கள் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கு, எங்கேயுமே தெளிவில்லை. எல்லா எண்ணங்களுமே வந்து பயங்கள், ஏன்னா பொய்கள். எண்ணுபவனை விசாரிக்கவே சொல்லாத உணர்த்தாத ஆன்மீக நடவடிக்கைகள் 24/7 இதே உலகத்தில் கூடவே நடந்துகிட்டு இருக்கு. உன்னை பார்னு சொல்லுவங்க இல்லை, எங்க ஆஸ்வாசம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, சொல்றவங்க இல்லை, இது உண்மையில பிறந்தது இதுன்னு காட்டுறவங்க இல்லை, உணர்த்துறவங்க இல்லை. அப்புறம் சர்வசாதாரணமாக நிலவுகின்ற ஆழ்ந்த உறக்க அன்பு, பேர் அன்பு, அமைதி சூழ்நிலையை வந்து எடுத்து 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 அவனுக்கு ஞாபகப்படுத்தி, இதுதான் அவன் சொரூபம், இதுதான் அவன் சொரூபம், இதுக்கு முழிச்சுக்கோ, இதுக்கு நீ என்ன பண்ணணும், அன்றாட வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டே வந்து சும்மா இருக்கிறது பண்ண 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 வந்து தவமாவே அது போய் முடியும். அந்த காலத்துல வந்து ஒரு இதுவே சொல்லுவாங்க, ஒருத்தன் என்ன பண்ணானா, இந்த மாதிரி போலிச்சாமியார்கள்கிட்ட யார்கிட்டயோ மாட்டிக்கிட்டு இதை பண்ணேன்னா உனக்கு பயங்கரமான சக்தி வரும், இதில் மாத்திரம் மூழ்கிடு, இந்த மந்திரத்தை மாத்திரம் சொல்லி மூழ்கிடு, உனக்கு அக்னி போல அக்னியை கையாடுற அளவுக்கு சக்தி வரும், உன்னுடைய பஞ்சபூத தன்மாத்திரைகளில் அந்த இடத்துல என்ன ஆகும், நீ உன்னுடைய கருத்தே வந்து உனக்கு எரிக்கும், உன்னுடைய எண்ணமே நினைப்பே உன்னை பார்த்துட்டு இந்த பச்சையிலையே காய்ந்து போ அப்படின்னா அது எரிஞ்சுவிடும் அப்படின்னு ஒரு போக்கத்தை சாமியார் என்னத்தை பண்ணணும்னு சொல்ல தெரியாமல் அவன் சொல்லி கொடுத்ததை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் போய் நிஜமாகவே சின்சியராக எடுத்துட்டான், வீட்டை விட்டு போயிட்டான், போயிட்டு நல்ல ஒரு காட்டை பிடிச்சி என்ன அவனுக்கு அவ்வளோ ஆசை, சக்தி ஆயிடணும், என்னவும் ஆயிடணும், எல்லார் மேலேயும் வெறுப்பு, தம்மேல வெறுப்பு, என்னன்னு புரியல. ஸோ கெட்டவன் கையில் ஆயுதத்தை கொடுத்துட்டான் அவன் எடுத்து, புரியுதா, அவன் புத்தியே கோணல் புத்தி, அந்த கோணல் புத்தியை கிட்ட வந்து இந்த ஆயுதத்தை எடுத்து கொடுத்துட்டான். அவனும் வெறியோட அந்த சக்தி மேலே ஆசைப்பட்டு பண்ணா கண்ணை மூணா எப்போ மூணாதுன்னு தெரில, ஆக்சுவலாக 12 வருஷம் ஓடிப்புச்சு. ஒரு குறியில் வந்து புத்தி நின்றுதுன்னா அது வந்து உடல், உடல் வந்து உடலுக்கு காலம் இருக்கு, சூழ்நிலைக்கு காலம் இருக்கு. சூரியன்லேருந்து வந்த கிரணங்கள் வந்து 12 வருஷ கிரணங்கள் ஓய்ந்து எடுத்து 12 விதமான வருஷ பருவ காலங்கள்லாம் மாறி போயிடுச்சு. உடம்புக்கு உண்டான அந்த என்ட்ரோபின்னு சொல்லப்படுற தேய்மானங்கள்லாம் வேரண்டாரெல்லாம் அதெல்லாம் நடந்து, ஆனாலும் அவன் ஒரு பொருள்லேயே மனம் குவிஞ்சிருக்கிறதுனால எனர்ஜி எதுவும் லாஸ் ஆகாமல் எல்லாம் சூக்ஷம சாஃப்ட்வேர் மாதிரி ஆயிப்பிச்சு. என்ன ஆயிப்பிச்சு, நம்ம இவங்கெல்லாம் ஈயத்தை காய்ச்சதுக்கு அந்த இதில் காமிப்பாங்களே, அந்த இது பத்த வைக்கிறதுக்கெல்லாம் லைட் அடிப்பாள் லேசர் பீம் மாதிரி, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு புள்ளியில் அவனுக்கு நிற்கதான், அவனுக்கே தெரியல இதுக்கு தான் உட்காந்தான்றது கூட மறந்துவிட்டான். அதில் அப்படியே லயிச்சு போய் 12 வருஷம் கழிச்சு ஒரு மாதிரி எதுக்கோ காரணங்கள் வந்து அவன் பிராரப்தம் வந்து அவனை டப்புன்னு முழிக்க வைக்குது. எதுவும் பிராரப்தம், நம்மளுக்குள்ள ஒரு எண்ணத்தை எண்ணமயமாக நம்மளை மறக்க வைக்கிறதும், எண்ணத்தில் தோஞ்சி கவனம் சிதறதும், நிதானம் தவறுறதும், பொருள்களை மறக்கிறதும், உறவை மறக்கிறதும், விஸ்வாமித்திரருடைய பேத்தியோ பொண்ணோ சகுந்தலை, சகுந்தலைக்கு சாபமே என்ன கொடுப்பார்னா, துர்வாச மகரிஷி நீ எனக்கு கரெக்டாக நான் வரும்போது பணிவிடை பண்ணலை, என்னை கவனிக்கலை, ஒரு பெரிய ரிஷி வந்துட்டுருக்கேன் என்னை நீ கவனிக்கலை, அசட்டையா யா ஏதோ ஒரு என்னமோ ஒரு இதில் இருந்தில்ல, அது முக்கியமாக வந்து மோகமோ காமமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான பொருளான அவன் மனசில் உன்னுடைய எண்ணம் உன்னை பற்றி நினைப்பே இருக்காது. போருமா, இவளுக்கு கொடுக்கல, நீ யாரை நினச்சிருந்தியோ அவன் மறந்து போடுவான் உன்னை பற்றி, உன்னை எதிர்க்கே நின்று நீ பார்த்தே இருந்தால் கூட, போன செகண்ட் வரைக்கும் பார்த்தா கூட உனக்கு ஒன்றுமே உன்னை பற்றி மட்டும் தெரியாது, எல்லாரை பற்றியும் தெரியும், கண்டினியூட்டி இருக்கும். இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சாபம்லாம் கொடுக்குறா போருமா, அப்படின்னா எப்பேற்பட்ட மாஸ்டர்ஸ் வரக்கூடும், புரியுதுங்களா?
கிளியராக மறந்து போய்டான். அவன் துஷ்யந்தன் வந்து மறந்து போய்டான். போய் விஸ்வாமித்திரர் மகரிஷி போய் கெஞ்சு கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சுறாரு பொருமா. ஸோ இதெல்லாம் வந்து அதனுடைய சக்திகள். ஸோ ஒவ்வொரு க்ஷணமும் நம் உள்ளில் இருக்கும் அந்த எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சி ஓட்டங்கள், நாம இருக்கும் அந்த மனம் வந்து கவனமாக இருக்கிறதும், எதுலேயோ கவனமாக இருக்கு, இல்லாட்டி எதுலேயோ கவனமாக இல்லை, எதையோ மறந்துருக்கு, எதையோ நினைக்குது, எல்லாமுமே ப்ரீடிட்டர்மின்ட். சாவியை மறக்கிறதுலேருந்து, சாம்பாருக்கு உப்பு போட மறக்கிறதுலேருந்து, மந்திரத்தை மறக்கிறதுலேருந்து. ஸோ நினைப்பு மறப்புகளாலேயே வந்து பிறவிகள் கட்டப்படுகின்றது. நினைப்பு மறப்புகள் தான் அந்த ஆள் பெயரும் அந்த வடிவமே தவிர அந்த வடிவத்தில் நினைப்பு மறப்புகள் கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே உல்டா உல்டாவாக பார்த்துட்டுருக்கோம், புரியுதா? தப்பு தப்பாக பார்க்குறோம். நம்ம எங்கேருந்து பார்க்குறோம்? வெளியிலேருந்து நம்மளே காட்சியாக பார்த்துட்ருக்கோம். எனக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து கன்செஷன் கொடுக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கெஞ்சுறது என்ன, நம்மளும் அவங்க கூடவே போய் நிற்கிறோம், புரியுதா? ஐயோ அவன் பரதேசி, இவனுக்கு கொஞ்சம் கன்செஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி, ப்ராடக்ட் மாதிரி. நம்ம ப்ராடக்ட் இல்லை, ஒரு பெரிய எனர்ஜி ஓடின்னு இருக்கு. அது வந்து அஞ்சு கோஷங்களாக வந்து மூன்று சரீரங்களாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதை வந்து அற்புதமாக வந்து கல்ச்சர் பண்ணணும், உள்ளே வந்து கல்ச்சர் பண்ணணும், நிதானத்தோட பொறுமையோட அன்றாட வாழ்க்கையே பிளாட்ஃபார்ம் ஆக்கிக்கணும். அந்நியமாக இல்லை நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம், துறவெல்லாம் போய் ஒன்றும் பண்ண முடியாது. இதோ இந்த மாதிரி போய் முடியாது. அவர் என்ன பண்ணார், 12 வருஷம் கழிச்சு அப்படியே முழிப்பு வந்துடுது அவனுக்கு. இனிமேல் அவன் கண்ணே மூட முடியாது. அடுத்த நிமிஷத்துலேருந்து 12 வருஷம் மூடினவனுக்கு அடுத்த நிமிஷத்துல கண்ணை மூட முடியாது. பொறுமா. துஷ்யந்த மகாராஜனுக்கு அவர் சாபத்தை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவனுக்கு ஞாபகம் வராது. டப்புன்னு ஆன் ஆயிடும். ஐயோ இங்கே சகுந்தலை எங்கன்னு ஓடுவான், புரியுதா? கோமாலேருந்து முஷினா மாதிரி ஓடுவான். அவன் அங்கே துடிச்சு சித்திரவதையாக இருப்பா, புரியுதா? அதுலேருந்து அவளுக்கு என்னமோ சந்தோஷம், புரியுதா? அவன் நினைவு வந்தது. இப்படி தான் நினப்பு மறப்புக்களே சந்தோஷங்கள் சுகதுக்கங்கள் அப்படின்ட்டு ஏதோ ஒரு கருப்பு சக்தி, மாயசக்தி, அதை வந்து இங்கே வந்து அழகாக வந்து தாங்க உணர்ந்து, இது எங்கேருந்து வருது, ஏன் வருது, ஏன் இருக்குது, உலகமே இது இதனால தான் இருக்குது அப்படின்றத வந்து உணர்ந்தவர்கள் தான் சொல்ல முடியும். வேறு யாரும் வாயை திறக்க மாட்டாங்க, எதிர்பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால் நம்ம ஜோலியும் நம்ம பார்த்துக்கணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அவன் என்ன பண்ணுறான், கண்ணை முழிச்சுடுறான். கண்ணை முழிச்சுட்டு அவன் பழைய ஆளாக வந்துட்டான். அவன் பேர் ஏதோ ஒன்று வச்சுக்கோ, மிஸ்டர் எக்ஸ்னு வச்சுங்க. அந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து பழைய மிஸ்டர் எக்ஸ் இப்போ. ஆனால் அவனுக்கு தெரியாது இந்த சக்தி அவனுக்குள்ள சக்தி மயமாக மாறி இருக்கு அவன் மனம் அப்படின்னு தெரியாது. சப்புன்னு மேலேருந்து ஒரு கொக்கு தலை மேலே போடுறது, பொத்துன்னு போடுறது, அவ்வளோதான். பழைய எக்ஸ் வந்துட்டார். இப்போ பழைய எக்ஸ் இல்லையே, இவர் பழைய எக்ஸ்குள்ள ரசாயன மாற்றம் நடந்துருச்சே, தவம் பண்ணிட்டாரே, ஏதோ மோட்டிவேட்டட் தவம் பண்ணிட்டாரே. நம்மளது அப்படியே ஆப்போசிட், சும்மா எந்த இலக்குமே இல்லை. ஏன்னா இலக்கு வைக்கிறதுக்கு அங்கே அருகதையே அந்த உலகத்தில் ஒரு பொருள் இல்லை. மேன்மையான பொருள் தான் வந்து அந்த பவரை கொடுக்கும். மேன்மையான பொருளாக மாறத்துக்கு தான் ஆசை பண்ணுமே தவிர, அது கிடைச்ச அது மூலமாக கிடைச்ச இந்த உடம்பு, அதுவாக இருக்கிற இந்த மனம். தர்மி வந்து வாசலில் வாயில் காப்பான்கிட்டயே எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும், திருவிளையாடல் படத்தில் அந்த கதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ சப்புன்னு விழுந்த உடனே டப்புன்னு அப்படி பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு அவன் பழைய கோவக்காரன் சருன்னு கோவப்பார்வை, அப்படி பார்த்த உடனே பொசுங்கிட்டு போச்சு. அப்படியே அந்த ஸ்பாட்லேயே சாம்பல் சருதாகி அப்படியே உழருது. அவனுக்கா விது விதுத்து போயிட்டான், என்னடா அது. அப்புறமா ஞாபகம் வருது அவனுக்கு, இஸ் காலிங் த ஃப்ளாஷ்பேக், என்னத்துக்கு வந்தோம், என்ன வந்தோன்னு பார்த்தா பார்த்தா இவன் முகமே வந்து தண்ணியில் போய் பார்க்குறான்னு பார்த்தா இவ்வளோ பெரிய தாடி, யார் ராயமேன்னு பார்க்குறான் தண்ணியே, புரியுதா? என்ன வெளியில் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கோம்ல, வெளி எல்லாம் எல்லாமே வெளி, நான் மாறாதது ஆன்ம பொருள். ஆனால் அதை நோக்கி போகும்பொழுது இதெல்லாம் கூட மாற்றத்தை காட்படாது, பொத்து பொத்து பொத்துன்னு விழும், தேவையற்றதெல்லாம் விழுந்து போய்டும், இல்லாமே போய்டும். அதுதான் நம்ம பண்ணுறோம். சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், சும்மா இருக்கும் பொருளாகவே மாறுறோம். சும்மா இல்லாத பொருட்கள் என்ன, ஒரே உணர்ச்சி மயமாக இருக்கு. ஒன்று மன அழுத்தம், இல்லாட்டி மனப்பதட்டம், இல்லாட்டி மன இறுக்கம், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ஆங்ஸைட்டி,
மூணு வகையில் வகையாமல் இல்லாட்டி காம்ப்ளெக்ஸஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, எல்லாரோடையும் ஒப்பிடுதல், ஒரே வேல்யூஸு. இதை தவிர என்ன மனம்? இந்த மனம் இதை பற்றி தானே, உறவுகளை பற்றி, பணத்தை பற்றி, பெருமையை பற்றி, அருமையை பற்றி, இதுதானே. இதே வேலை வருது இல்லை. இப்போ இவனுக்கு வந்து ஆளெல்லாம் பார்த்தான், ஓகே நம்ம பெரிய ஆளாக இருக்கோம், உள்ள பெரிய சாமியார், நம்ம பவர் கொண்ட சாமியார் அப்படின்ட்டு உடனே இந்த வழியாக ஃபுல் ஆணவம் போருமா? அகந்த போல மோட்டிவேட்டட் தவன் எல்லாம் வந்து சீரழிவு. மோட்டிவேட்டடா புத்தி ஏங்கிச்சுனாலே அந்த காரியம் 100% சக்சஸ் ஆகாது. அப்ப விதி வந்துடும் பொறுமா. என்ன விதி வரும்? உன்னை செயல்படுத்த அந்த அந்த பொருள் மேல ஆசைப்பட வைக்கிறதே விதி, இல்லாட்டி அந்த நன்மை அவனுக்கு வந்துருக்கணும், புரியுதா? சோ அங்கெல்லாம் விதி வந்துடுது. விதின்றது என்ன? விதிக்கப்பட்டது. ஏன் விதி? ப்ரீ டிட்டர்மின் தான் விதிக்கப்பட்டது. நீ எம்பி எம்பி குதிச்சாலும் இந்த வேலை உனக்கு கிடைக்காது. ஆனால் நீ இதுக்கோசரம் வந்து 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணுவேன், இந்த கலைக்கோசரம் 5 வருஷம் வேஸ்ட் பண்ணுவேன், எல்லாருக்கிட்டையும் சீரழிவேன், நான் ஏன் சுற்றுவேன், உடம்பில் உடம்பை வருத்திப்பேன், மனசை வருத்திப்பேன், தேவையில்லாதெல்லாம் பண்ணிப்பேன். அப்படிலாம் தேவையில்லது, தேவையற்றதே கிடையாது. பனிஷ்மெண்ட் இஸ் ஆல்சோ தேர், ரிவார்ட் இஸ் ஆல்சோ தேர். இது பேர் விதி. இரட்டைகள் இருந்தால் விதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து இரட்டைகளை கடக்கிற நேரடியாக பரம்பொருள் இருக்கிற டரைனுக்கு போகிறோம். நம்ம போகிறது என்ன? சும்மா இருக்கிறது மூலமாக என்ன பண்ணுறோம்? லோக்கல் ஆளுங்கக்கிட்ட நம்மளுக்கு பேச்சே கிடையாது. யார்? மனத்தினுடைய அறிதல், தெரிதல், அதுக்கு நினப்பு மறப்பாக இருக்கட்டும், என்னவனா இருக்கட்டும், பெரிய ஆயக்கலைகள் 64 எனக்கு தெரிஞ்சிருக்கட்டும், தெரியாமல் அதை பற்றியே பேச்சு கிடையாது. அப்புறம் புத்தியில் வந்து எனக்கு சூக்குமக்காரன், நான் சாமர்த்தியசாலி, புத்தி சாமர்த்தியசாலி அப்படின்றதும் கிடையாது. இந்த ஏரியாவே கிடையாதுப்பா. இந்த ஏரியாவை ஓயாம டிராப் பண்றது பேரு தவம். உள்ளுக்குள்ள இந்த ஏரியால ஒரு செகண்ட் கூட எண்ணத்துல இல்லாம, ஒரு செகண்ட் கூட உணர்ச்சியில இல்லாம, அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு எது அறிஞ்சுக்கிட்டு இல்லாம, என்னையோ புரிஞ்சுக்கிட்டு இல்லாம, கம்மனு கடை தானா உள்ள போயிடும். எல்லாம் இங்க வேண்டியதெல்லாம் உள்ள போயிடும். எவ்வளவு வேணும் சாப்பிட்றதுக்கு? இவ்வளவு சாப்பிடுவேன், அவ்வளவுதான். 3 வேளை சாப்பிடுவேன், 4 வேளை சாப்பிடுவேன். அதுக்கெல்லாம் நீ இப்படி பாடுபட வேண்டாம், எல்லாம் தானாக வரும். ஏன்னா அது பெரிய பொருள். அதை சொல்லுவார் இல்லை, அதை உணர்ந்தவர் இல்லை. என்ன பண்ணுறான்? அகம்பாவமும் ஆணவமும் அந்த சக்தியினால் ஏறி போச்சு. என்ன இப்போ எல்லாரும் வந்து எல்லா குருக்களும் என்ன பண்ணுறாங்க? உனக்குள்ள ஆற்றல் இருக்கு, வேக்கிங் ஸ்டேட்டில் என்னையா ஆகிட முடியும்? ஆகாசத்தை விட உனக்கு ஆற்றல் வந்துடுமா? நெருப்பை விட உனக்கு ஆற்றல் வந்துட முடியுமா? நீரை விட உனக்கு ஆற்றல் வந்துடுமா? அப்படின்னா உனக்குள்ளேன்னு சொல்லும்போது உன நீன்றவரை அவர் கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டே இருக்காரா இல்லையா? புஸ்தகங்கள் மூலமாகவும் போதனைகள் மூலமாகவும் நீன்னு ஒன்று இல்லாத இடத்துல கான்ஃபிகர் பண்ணுறவர் அவரே இல்லாதப்போ அதையே அவர் விசாரிக்காமல் உன்னையும் கான்ஃபிகர் பண்ணி திருப்பி திருப்பி அந்த ரைட்டரேட் பண்ணி பண்ணி ரீஎஃப்எம் பண்ணி பண்ணி வெள்ளப்போ வெள்ளப்போ புலன் வழியாக வெள்ளப்போ மந்திரம் வழியாக வெள்ளப்போ குண்டலினி வழியாக வெள்ளப்போ முத்ரா வழியாக வெள்ளப்போ முத்ராவாகவே இரு, உள்ள மனத்தில் பாவனை பண்ணிக்கிட்டே இரு. சுத்தம் பைத்திகார்த்தனத்தோட உச்சம், புரியுதா? ஏன்னா ஆழ்ந்த வரக்கத்தில் எப்பேற்பட்ட வசிஷ்ட மகரிஷியும் இல்லை, ராமரும் இல்லை, கிருஷ்ணரும் இல்லை, மதமும் இல்லை, எந்த கருத்துக்களும் இல்லை, எதுவுமே கிடையாது. சுப்ரீம் அது ஆன்ம பொருள்னு அதே ராமர் சொல்றார், அதே கிருஷ்ணர் சொல்றார். இதை அடைஞ்சாதான் எல்லாத்தையும் அடைஞ்சதாகும். இதெல்லாம் இங்கெல்லாம் லோகத்தில் பிறந்த பிறகு அம்பு விடுறதும் பெருசாக சயின்டிஸ்டாக இருக்கிறதும் என்ன ஒன்றுமே வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட். அதனால தவம் பண்ணுறது தான் நம்ம கற்றுக்கணும். அன்றாட வாழ்க்கையில் சும்மா வாழ்ந்துருக்குதே, மூச்சு விடும் பொழுதே, மூச்சு மூலமாக கிடையாது, திருப்பி உடனே மூச்சுன்னா கப்புன்னு என்ன பிடிக்கலாமான்னு காத்துட்ருப்பாங்க. எத்தனை மூச்சு சொல்கிறாரா, எப்படி பார்க்கணுமா, திருப்பி உள்ளேந்து உள்ளே ஒரு ஆளை சிருஷ்டிச்சு அவனை பார்க்குறவனா வச்சு அவர் முன்னாடி இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணுறது, இந்த எதுவுமே பண்ணக்கூடாது. பண்ணுறவனை ஒழிக்கிறது தான் வந்து நம்ம பண்ணனுடைய சும்மா இருக்க சுகம். பண்ணுறவனே கிடையாது, அறிஞ்சிக்கிறவனே கிடையாது, தெரிஞ்சிக்க வேண்டியதே ஒன்றும் கிடையாது. இங்கே ஆக்சுவலாக வந்து தெரிஞ்சுக்காதவன் நிலைக்கு போகும்போது எல்லாம் தெரியப்பட்டதாகிறது. பொறுமா, தெரிஞ்சுக்காம இருக்கிறத தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்காம இருக்கிறத அறிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்காம இருக்கிறத
புரிபவனாக கூட இல்லாமல் பேசாமல் இருக்கணும். அங்கே என்ன நடக்கிறது? ஐ வாண்ட் சயின்ஸ், ஐ வாண்ட் த கோர். அதுதானே இதை நான் புரிஞ்சுக்கிறவனா மாற்ற முடியும், கரெக்டா? இது எனக்கு புரியல, திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க, திருப்பி இந்த கணக்கு போட்டு காமிங்க, திருப்பி இந்த ஆலாபனை பண்ணி காமிங்க. யாருக்கு? அவனை பத்தியில தெரியணும். யாருக்கு ஆலாபனை புரியல? அந்த இடத்துக்கு போனா ஆலாபனை வரும். அந்த இடத்துக்கு போ, பிசிக்கலா ட்ரை பண்ணாத, அந்த இடத்துக்கு போ. தானா நடக்கும், சகலமா நடக்கும். அப்படிதான் அதை நடத்துறது. எப்பேற்பட்ட கலைஞர்கள், எப்பேற்பட்டவர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. எல்லாரும் இங்கேயும் தூங்கியிருக்காங்கல்ல, இப்பவும் தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஃபார்முக்கு தூங்கி போயிட்டாங்கல்ல, சுத்தமா வேற ஃபார்ம்ல இருக்க போறாங்க, வேற வடிவத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து ஓரியன்டேஷன் இருந்துகிட்டே இருக்கு நாட்டம். அவன் என்ன பண்ணுறான், கிராமத்துக்கு வரான், ஊருக்கு வரான், அப்படியே ராஜா நட போடுன்னு வரான். வந்துட்டு முதல் வீட்டுக்கு போகிறான், பசி வேற. இப்போதான் பசி வருது. என்ன, அகந்த வந்தவுடனே பசி வரும், அகந்த வந்தவுடனே காமம் வரும். அகந்த உடம்பால் அடிபட்டு இருந்ததுன்னா காமம் வராது. அகந்த வந்து மனசால எங்கேயோ பயங்கரமான இன்சல்ட்டையும் அவமானியம் பட்டிருந்ததுன்னா அப்பவும் காமம் வராது, மோகம் வராது, எல்லாம் அப்படியே சாத்விக குணங்களா தழும்போம். புரியுதா? இது சாதாரணமா கத்துக்க மாட்டான், புரியுதா? ஆனா அடிச்சு கத்துக்க வைக்கும், புரியுதா? உடம்பால் அடிக்கும், மனசால அடிக்கும், உணர்ச்சிகளால் அடிக்கும். ஆக மொத்தத்தில் லேர்னிங் இஸ் கோயிங் ஆன். இந்த அறிஞ்சிக்கிறது, புரிஞ்சிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னா லேர்னிங் இஸ் மனத்துக்கு அடி விழுந்துகிட்டே இருக்கு. உடம்புக்கு வேணும்னா உடம்புக்கு நேரடக்கு கொடுக்குது. அது ஒரு ஆர்பிட்ல சுத்தின்னு இருக்குல்ல, ஸ்தூல சரீரமா. உனக்கு இப்படி தான் வேணும்னா உடம்புலையும் நல்லா அடி கொடுத்து படுக்க வைக்கிறது. ஒரு 6 மாதம் படுக்க வச்சவொடனே அப்படியே வைப்ரண்ட்டாக இருந்தவன் இவனை இப்படி போட்டாதான் முடியும்னு சொல்லிட்டு இப்படி படுக்க வச்சு தன்னைத்தானே சுய பச்சாதாபத்துக்கு போய் கொல்ல வைக்குது. இப்படிலாம் எந்தெந்த இடத்துல அந்த 3 சரீரங்கள் எழுந்துக்குதோ அதெல்லாம் அந்த பிரம்மாண்டம் வந்து விதிக்கப்பட்டதாக மாறி லைனாக ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டே இருக்கு. ஓகே, இந்த டிக்கெட்டை வாங்கிக்கோ, நீ ரிவார்டை வாங்கிக்கோ, நீ பனிஷ்மெண்ட்டை வாங்கிக்கோ, நீ ரிவார்டை வாங்கிக்கோ, நீ பனிஷ்மெண்ட்டை வாங்கி, ரிவார்டு பனிஷ்மெண்ட்டுன்னு எல்லா ஆங்கிள்லையும். இது பேர் விதின்னு பேர். நம்ம வந்து விதி, மதி, உணர்ச்சி, அறிதல், புரிதல், எண்ண ஓட்டங்கள், எண்ணுபவன், அகந்தை, நான், இந்த ஃபீல்டுக்குள்ள எப்படி ஒருவனாக நாம் இருக்கக்கூடாது, இதுதான் பிளாட்ஃபார்ம். ஏன்னா அங்கே வந்து அதுதான் பொருள், ஒரே பொருள் அதுதான். இதெல்லாம் என்னன்னு கூட ஒரு பிடிச்சு பேச முடியாது. நம்மளுக்கு ஒரு கோப உணர்ச்சி வந்து வச்சுங்க, அந்த டைமுக்கு வந்து ஒரு பேயாட்டம் வந்து அந்த சூழலையும் ஆடுது, அவங்ககிட்டையும் கோபம் கொண்டவங்ககிட்டையும் ஆட்டுது. அட் த எண்ட் ஆஃப் இட் எங்கே போச்சு, ஏது போச்சு? அதுக்குள்ளே இந்த இயற்கையோ ஏதோ ஒன்று சூறையாடப்பட்டிருக்கும், புரியுதா? ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. அவன் என்ன பண்ணுறான், அந்த ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகிறான், போயிட்டு டாப் டாப்னு கை தட்டுறான், உள்ளேருந்து பதிலே வரல. இன்னும் கொஞ்சம் ஓகமாக கை தட்டுறான், இன்னும் அவங்க சொல்கிறான், அப்புறம் இவன் கையை வலிக்குது, அவன் கையே வலிக்குது. தாயே அப்படின்னு காத்துறான், உரிமையா? அப்பவும் பதில் வரல. யாராவது இருக்கீங்களா இல்லையா, எனக்கு பசிக்குது அப்படின்றான். அங்கேருந்து அந்த அம்மா வந்து சமயக்கட்டிலேருந்து ஹாலுக்கு வந்து வெறும் அப்படி எட்டி பார்க்குறாங்க, பார்த்துட்டு போயிட்டாங்க திருப்பி. ஒன்றுமே சொல்ல, அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல. அவன் என்ன நினச்சிருந்தான், சரி நம்மளை இப்போ தான் கவனிச்சா போல் இருக்குது, ஒருவேளை காது செவிடு போல் இருக்கு, இனிமேல் ஏதோ கொண்டு வர போகிற போல் பார்த்தா ஒன்றுத்தையும் கோணும், கோபம் ஒரு 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 ஒருன்னு ஏறுது, புரியுதா? அந்த இடம், இப்போ எந்த இடம் நான் சொல்கிறேன், இந்த இடத்த நான் இப்போ வர்ணிக்கிறேன், புரியுதா? படம் போட்டு வர்ணிக்கிறேன். நம்மளுடைய உணர்ச்சி மயமாக புரு 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 புருன்னு இன்ஜின் ஆன் ஆகிட்டு ஃபார்வர்ட் கியரும் போடாமல் ரிவர்ஸ் கியரும் போடாமல் ஏன் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கேன்னு தெரியாமல் புரு புரு புருன்னு இருக்கிற தருணங்கள்லாம் ராவா அகந்தை இருக்கும் தருணங்கள். அந்த மாதிரி அகந்தை இருக்கும் தருணங்கள் சிக்கவே சிக்காது. நம்ம எல்லா ரேஞ்சிலையும் உள்ள பார்க்க போறோம். சும்மா இருக்கிறது என்ன பண்ண போறது, நம்ம பார்க்க போறது இல்லை, தானா தெரிவிக்கும். நான் சொன்னது வந்து அங்க வரும். அங்க வரும் பொழுதே ஐயோ இவன் தாண்டா பயங்கரமான ஆளு, இவங்கிட்ட தாண்டா டீலிங் வச்சு கூடாதுன்னு டிட்டாச் ஆவீங்க. அது தவமா முடியும், சுகமா முடியும்.
தவத்தினால் சுகம், தவத்தினால் தெளிவு, தவத்தினால் பொருள், தவத்தினால் உள்கடத்தல், எல்லாம் நடக்கிறது இதில். சரியா? இப்ப பார்ப்போம். எல்லாத்துக்கும் பெரிய ஆன்ம பொருள்ன்ற ஒரு வட்டம், இது ஓவல் பரவாயில்ல வட்டம் நினச்சிக்கோங்க. இதில் வந்து இது இதுதான், இதுக்கு விளிம்பே இல்லை, ஆக்சுவலாக விளிம்பில்லாத ஒரு பெரிய பொருள். இந்த பெரிய பொருளில் இது வந்து இந்த பெரிய பொருள் பூரா வியாபிச்சிருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்குணங்கள் தாண்டவமான, அது என்ன இதனுடைய சக்தியில், இதனோட சக்தி என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், என்ன எல்லையற்ற பேரிருப்பு, இது மூணும் வந்து, அதாவது என்ன இவங்க இது மூலமாக சொல்ல வராங்கன்னா, அது வந்து பியூரிட்டியினுடைய உச்சத்திலேயே வந்து இதுவாயிட்டு இருக்கு, சேர்ன் ஆகிட்டு இருக்குன்ற. நம்ம வந்து செக்கு இழுத்து எண்ணெயை கொண்டு வரோம்ல, செக்கில் போட்டு செக்கு ஆலையில் போட்டு எள்ள போட்டு கடைஞ்சி தயாரிக்கிறா, வேர்க்கடலையை போட்டு கடைஞ்சி எண்ணெய் தயாரிக்கிறாள்ல. அதை போல் இந்த இது எல்லாமுமே வந்து தங்களுக்குள் தாங்களே எந்த உணர்ச்சிகள் உற்பத்தி ஆகலை, ஆனால் உற்பத்தி ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபைனஸ்டாக, அதாவது ஆன்மப்பொருளாகவே இருக்கிற சத்வாம்சம் வந்து உற்பத்தி ஆகுது. சத்வம் இஸ் ஈக்குவல் டு ஒளி, பரிபூர்ண சுத்த ஒளி, சுத்த அறிவு தான் சுத்த ஒளி. இந்த கைக்கு இந்த கண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு கேட்ராக்டோ வேறு ஏதாவது மறைப்போ வந்துடுத்துன்னா சுத்தமாக ஊசிக்கு காதே இல்லாத மாதிரி இருக்கும். பேரன் என்ன பண்ணுவான், வருவான் பேராண்டி வருவான், கொடுத்தாத்தா எவ்வளோ நேரமாக இதை வச்சுன்னு உட்காந்துட்டுருக்க, என்ன பண்ணுற, என்னத்தை தேடுற அதுக்குள்ளடா, ஃபஸ்ட்டு இதை பிடிச்சிட்டுருக்கேனான்னு கூட தெரியலடாடுவார் அவர். இல்லை தாத்தா கொடு, ஒரே செகண்ட், இந்த அப்படி நீ தைக்க வேண்டாம், நான் அவளை வச்சு தைச்சு கொடுக்குறேண்ணா, என்னத்தை தைக்க போகிற நீ அப்படின்னு நான் சொல்லிட்டு போய்டும். என்ன வித்தியாசம், அதுக்கு அந்த காது தான் தெரியுது, ஊசியினோட காது தான் பெருசாக தெரியுது. இவருக்கு என்ன, ஒட்டு மொத்தமாக ஊசியே கூட தெரியல, அதுக்கப்புறம் தான் அதனோட காது தெரியுது. அதே போல் நேரடியாக இதை பார்த்துட்டே இருப்பாங்க ஞானிகள், சத்வாம்சமாகவே இருப்பாங்க. சத்துவம் தெளிவுதான் தெரியும் எல்லாத்துலேயும், ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸில், சைக்கலாஜிக்கல் மூமெண்ட்ஸில், உணர்ச்சி ஓட்டங்களில், இது போய் எங்கே போய் இடிச்சுக்க போகிறது, இந்த உணர்ச்சி வந்து இது நல்ல கதை கொண்டு போக போகிறது, எல்லா வித்தியாசங்களும் எல்லாம் தெரியும், பார்த்து தெரியணுன்றது இல்லை. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கடந்துட்டாங்க, கடந்ததுனாலே அவங்களுக்கு வந்து ஒளிமயமாகவே இருக்காங்க. அதெல்லாம் எங்கேருந்தோ தறிகெட்டு கீழே இறங்கிறது இல்லை, அந்த நிலைகளெல்லாம் கடந்து வந்ததுனால எல்லாமே தெரியுது. பூமியை விட்டு போன ராக்கெட்டுக்கு தெரியும் இல்லை, அப்பா இந்த அட்மாஸ்பியருக்கு கீழே அந்த பக்கம் போன உன்ன என்ன இறைச்சல், என்ன சத்தம், இதே இந்த வெட்ட வெளியில் கிராவிட்டியே இல்லாத ஸ்பேஸில், இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில், அப்பா என்ன சைலன்ஸ், சைலன்ஸுக்கு கூட வந்து அந்த நினப்பே வந்து ஹெவியாக இருக்குது, சவுண்ட் இருக்குது அவருக்கு, ஆஸ்ட்ரோநாட்டுக்கு இல்லையா, கண்டிப்பாக தெரியும்ல, கண்டிப்பாக தெரியும்ல. கடற்கரையில் வந்து போர்ட்டில் வந்து லட்சக்கணக்கான பேர் ஷிப்பில் ஏறுறதும் இறங்குறதும் சாமான்கள் ஏற்றுறதும் இறங்குறதும் இருக்கா, ஒரு மணி நேரம் ஜேர்னி ஆயாச்சு, 10 கிலோமீட்டர் டீப் சீக்கு போயாச்சு, பக்கத்தில் அக்கத்தில் ஒரு கப்பல் கிடையாது, ஒன்றும் பேர்பட்ட சைலன்ஸ், கரையை நெருங்க பேர்பட்ட சத்தம், இன்னும் ஷிப்பிலேருந்து இறங்கி கீழே இறங்கி மார்க்கெட் வழி அப்படி வெளில வந்து ரோடுக்கு யாருங்க டிராஃபிக் போகிறதும் வரதும் எப்படி இருக்கு, அதை போல தன்மை வந்து சத்வாம்சம். எப்போ அனுபவிக்க போகிறோம் நம்ம, இப்படி இருந்தால் தானே அனுபவிக்க முடியும், அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம வேலையும் நம்ம பார்ப்போம்ப்பா, அதுதான் சும்மா இருக்கிறது. நம்ம வேலை என்ன,
பாஸ் பாஸ் இட்ட கட்டளை. யார் தலைவர்? பரம்பொருள். அவர் அப்படி உட்காந்து ஷோ கொடுத்துக்கிட்டே இருக்கார். எப்படி? சத்வமாகவே இருக்கார். தூய்மைன்னு கூட போடலாம். தூய்மையே ஒளி. 5 வயசு பேரனுக்கு தூய்மைன்னு தனியாக ஒன்று தான் அவன் அக்வயர் பண்ணலை, டக்குன்னு தெரியுது. ஊசியில் இருக்கிற காது அப்படியே தெரியுது. எங்கேயாவது ஏதாவது இது பால்கள் முழுந்துருதுன்னா தாத்தாவால் குனிய கூட முடியாது. நான் எடுத்துகிட்டு வரேன், டோக்கனும் போய் எடுத்துகிட்டு வருது. ஸோ எல்லா ரப்பர் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லா ஃப்ளையபிலிட்டியும் இருக்கும். இதுதான் ஹையஸ்ட் ஆற்றல் ஆக்சுவலாக. இதெல்லாம் எங்கே நீங்கள் நம்ம பண்ணுறது? சும்மா சும்மா இருக்க சுகமோ சுகமும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். உட்கார 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 பாயிண்ட் பை பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருப்பள் பொறுமா. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் இருக்கும். இது வந்து தூய்மை. அதுக்கு அடுத்தது வந்து ராஜசம், ஃபுல் ஆஃப் ஆக்ஷன். ஆக்ஷனுக்கு தமிழ் என்ன? செயல்படுதலா, இயக்கம், செயல்படுதல், கம்ப்ளீட் ஆக்ஷன். அசைஞ்சுக்கிட்டே இருக்கு, அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னவாவோ என்னவாவோ எதுக்கோ என்ன, அசைவு தான் முக்கியம். சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்குது, காற்று சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்குல்ல. காற்று வராமல் பார்த்துக்கோ. விளக்கணைஞ்சிருப்போம், விளக்கணைஞ்சிருப்போம் எல்லாத்துக்கும் அது இது கொடுக்கணும்ல. அப்படின்னா காற்று எல்லா இடத்துலையும் இருந்துட்டுருக்கு. ஓவராக காற்று இருக்கிற இடத்துல உடனே அணைஞ்சு போய்டுறது இல்லை. அந்த மாதிரி இந்த செயல் ஆரம்பித்ததுனால சத்தம் இல்லாமல் போயிடும். இதுவும் வந்து இதுலேருந்து அடுத்த டிகிரியாக உற்பத்தி ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே இது அடுத்தது தாமசம் என்ன? ஜடத்தன்மை. ஜடத்தன்மையை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா உள்ளே போகாது. உள்ளே வந்து காதை அடைச்சிருக்கும், ஸ்டிர் ஆகாது. உள்ளே ரியாக்ட் பண்ண மாட்டான், ரெஸ்பாண்டே பண்ண மாட்டான். அந்த மாதிரியாக வந்து ஒரு தாமசத்தன்மை, மேட்டர். இது அதாவது பொருள் எப்படி இருக்கோ, கல் எப்படி இருக்கோ, கிட்டத்தட்ட இந்த மாதிரி தன்மை. இந்த மாதிரி தன்மைகள்லாம் ஒன்று மாத்திரம் இல்லை, எல்லாம் சேனாயிட்டே இருக்குது, எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இது பண்ணலை. இது வந்து எதுவும் தொழிலாக இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இல்லை. புரியுதுங்களா? பேரிருப்பனோட தொழில் இல்லாட்டி பேரறிவனோட தொழில் இல்லாட்டி பேர உணர்வனோட தொழில் ஒன்றும் கிடையாதுப்பா. எதுவுமே தொழிலற்றுறது அது. அப்படியே அப்படியே பிரபஞ்சத்தை தனக்குள்ள அது அதுக்கு தான் இவ்வளோ பெருசு போட்டேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆறது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் மனிதன். சும்மா போட்டிருக்கேன், இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து அவன் இருக்கிறது வந்து மனமாக இருக்கான். அதுக்கப்புறம் சின்ன வட்டம் புத்தி, அதுக்கப்புறம் புள்ளி அகந்தை. இது என்ன? இப்படி ஏகப்பட்ட புள்ளி போட்டாமே வச்சுங்க. இந்த ஒரு புள்ளியை மாத்திரம் நான் இந்த ஒரு ஆளாக சொல்கிறேன். ஒருமா ஏகப்பட்ட புள்ளி, ஏகப்பட்ட புள்ளி, நீங்கள் போட்டுங்க. புள்ளி ஆன்ம பொருள். இது வந்து மொத்த மனம், இது வந்து மொத்த மனம் உற்பத்தி ஆகுது. இதில் என்ன? இதில் வந்து இது வந்து இது மொத்த மனத்தையும் மொத்த மனமுமே ஆன்மாக்குள்ளே இருக்கு. காஸ்மிக் மைண்ட். காஸ்மிக் மைண்டு இது வந்து தனி மனம், இது வந்து இண்டிவிஜுவல். லோக்கல் மைண்ட், லோக்கல் மைண்டும் லோக்கல் இந்த இண்டிவிஜுவலும் இதை விட்டு தனியா இல்லை. அதுவே பர்வேட் ஆயிருக்கு. 5 சரீரமா, 5 3 சரீரமா, 5 கோஷமா, அதுதான் ஃபில்லப் ஆயிருக்கு. ரெண்டும் ஒரு சேர வந்து இதனுடைய பவரில் உற்பத்தி ஆகிற இது மூணும் ஒரு சேர புள்ளிலையும் இருக்குது, பிரம்மாண்டமாக எல்லாம். ஏன்னா எல்லா புள்ளிலையும் ஆட்டம் எல்லாம் முக்குணமயம், ஆட்டம் எல்லாம் முக்குணமயம், அணுக்கள்
அணுக்கள், உயிரணுக்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் எல்லாம் எல்லாம். ஸோ இவங்க என்ன இப்போ வந்து இந்த மனம் சொன்ன அர்த்தம், ஆக்சுவலாக இந்த மனம் வந்து இந்த மாதிரியாக மூன்று குணங்களாக மாறின இந்த காஸ்மிக் மைண்டை வந்து வெளியில் பார்க்குற மாதிரி பார்க்குறது, புலன்கள் வழியாக மனம் பார்க்குது. ஏன்னா அதுக்கு வந்து தானே இதுக்குள்ளே இருக்கும்னு தெரில. இந்த இந்த புள்ளியாக இருக்கிற இந்த ஆன்ம பொருளுக்குள்ள வந்து இந்த புள்ளி இருக்குது, காஸ்மாஸ் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, ஆகாசம் இருக்குது, பஞ்சபூதங்கள் இருக்குது, இவன் உடம்பும் இருக்குது, இவன் உடம்புக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது. ஆனால் இங்கே தான் வேறுபடுது. என்ன வேறுபடுதுன்னா இந்த மன ஆகாசம், மன ஆகாயம், புத்தி ஆகாயம், அதாவது உணர்ச்சி ஆகாயம், அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து அகந்தை. அகந்தையினுடைய உடலளவான தனிமை, உடலளவான தனிமைன்னு என்ன, இந்த உடலளவா வந்து இங்கேருந்து ட்ரா பண்ணிக்கிறது, இந்த மனம் வந்து இங்கேருந்து இப்படி ட்ரா பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் இங்கே இப்படி ட்ரா, இது ட்ராயிங், இது எமிட்டிங். அதே மாதிரி புத்தி இப்படி இப்படி, இது ரெண்டுமே இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் ஏன் நடக்கிறதுன்னா இவர் தலைவர் வந்து அகந்தை நான். நான் மனிதன்கிட்ட தான் வருது. நான் வந்து அற்புதமான குரு, நான் மாதிரி ஒரு ஞான குரு இருக்கவே முடியாது. நான் சொல்லிக் கொடுத்ததுலாம் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய நானும் உங்களுடைய என்னை என்னால் என்னோட உன்னை உன்னால் உன்னோட உன்னுடன் உனக்கு உன்னுடைய உன்னில் அந்த குரூப்பும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு பார்க்க தெரியல, உங்களுக்கு பார்க்க தான் வைக்க போகிறேன், உங்களுக்குள்ளே தான் பார்க்கணும். ஏன்னா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு, ஞான விளக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. எண்ணமாக வருது, உணர்ச்சியாக வருது, நல்லதாக வருது, கெட்டதாக வருது, வேணுன்றது வருது, வேணாது, பயமாக வருது, தெளிவாக வருது, இப்படிலாம் வந்துட்டு இருக்கு. பட் வருது போகிறது வந்து காரணம் இது. இது என்னன்னு பார்த்துட்டா இது இல்லாமையே இல்லாமல் போயிடுது. நேராக சத்துவத்துக்கு வந்து லேண்டாறீங்க, இம்மிடியட்டாக நீங்கள் வந்து எங்கே லேண்டாறீங்க, ஆன்ம பொருள் வந்து சத்வ, சத்வ மனமே, சத்வ புத்தியே ஆன்மா, அதாவது ஒளிமயமான தூய்மையான இருப்பே அந்த பொருள். இப்போ தூய்மையை நோக்கி நம்ம போகிறோம், சரியா? என்ன எந்த இடத்துல பண்ண போகிறோன்றதும் நம்ம பார்த்துருவோம், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொடுத்தேன், இது நானுன்னு கொடுத்தேன், இங்கே வந்து இங்கே அகந்தைன்னு கொடுத்தேன், இந்த புள்ளி வந்து இது ஒரு புள்ளின்னு போட்டுக்கோங்க, இந்த புள்ளி இதுக்குள்ள இருக்கு. There is always a distance. இதுக்கு ஆன்மான்றதுக்கும் நானுன்றதுக்கும் இது வந்து பெருசு, இது வந்து அற்பம், இது வந்து அற்பம், தோன்றி தோன்றி மறைவது, இருப்பு இல்லாதது. ஆனால் இதனோட இருப்பு கூட இங்கேருந்து தான் வந்தாகணும், தோன்றி தோன்றி மறைதல் கூட இங்கேருந்து தான் தோன்றி ஆகணும். அதுக்கும் தோன்றுவதற்கு தனியாக இடமும் விட்டு வைக்கலை, பொருளும் விட்டு வைக்கலை, மறதியை கூட விட்டு வைக்கலை. மறைவதுன்னா மறந்து போச்சுன்னு அர்த்தம். காணாமல் எங்கே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மாவே, ஆன்மாவாகவே இருக்காங்க. திருப்பி நினப்பா வருதுன்னா எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா ஆன்மா தான் நடக்க வைக்குது. எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் நாள் நடக்குது. அதனால தான் இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இந்த இந்த நடு மையப்பகுதி வந்து இது வந்து கிளீனா ஆழ்வுறக்கம். இது கிளீனா நினைப்பு மறப்பு. நினைப்பு மறப்பு இந்த சைடுனா நினைப்பு மறப்பு, அந்த சைடுனா ஆழுறக்கம் போல ஒன்றும் கிடையாது. ஸோ உதிக்கிற இடம் எந்த இடம், கிளியராக ஆழுறக்கம் அந்த இடம்தான்.
ஆனா அதை தேடும் பொழுது, நினப்பா தேடும் பொழுது ஆள் உறக்கம் மறைஞ்சு போயிடுது. நீங்க தான் நினைப்பனா இருக்கீங்களே. அதனாலதான் ஆன்மீகத்தை பழக கொடுத்து கூட ஒரு மெத்தடு கூட கிடையாது. மெத்தட் இல்லைன்னா சும்மா இருக்கிறது தான் மெத்தடு. ஏன்னா ஆன்மா சும்மா தான் இருக்கு, தொழில் இல்லாம கிடக்கு. ஆன்ம ஞானத்தை விட ஒரு ஞானம் எளிமையான ஞானம் கிடையாது. ஆன்ம சாதகத்தை விட ஒரு எளிமையான கோர்ஸ் கிடையாது. செய்யப்பட வேண்டியது இதுதான். இது செய்யப்படும் பொழுது இந்த அற்பத்தன்மையெல்லாம் நல்லா வந்து புடம் போட்டு இல்லை பஸ்பமாயிட்டே இருக்கும். இப்போ வந்து அவன் கொழுத்துட்டான் அந்த ஆள், 12 வருஷம் தவம் பண்ணி நான் வந்து என்ன இருக்கு, ஆ சூரியன் போல இருக்கு. ஸோ எதை பார்த்தாலும் கருத்தோடு பார்த்தேன்னா அவ்வளோதான் ஆள் காலி அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், அந்த அம்மா கிட்ட பேச்சை கேட்டுட்டான், வரீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு சதம் போட்டுவிட்டு வெயிட் பண்ணுறான். அவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க, சரியா அவங்க காது கேட்காதவங்க இப்போ பார்த்துட்டு போயிட்டாங்க, வரும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறது, இந்த நான் வந்து தன்னுடைய அத்தனை 12 வருஷம் இருந்ததையும் ஆளே உருமாறினதையும் அதனால் வந்த சக்தியும் அங்கே கொக்கு எரிஞ்சதும் எல்லாம் நான்குள்ள புரட்டு புரண்டு 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 என்ன நினச்சிட்டு இருக்கா இந்த பொம்பளை நம்மளை, ஒரு பசியோட வந்து நிற்கிறோம், 12 வருஷம் தவம் பண்ணியிருக்கோம், கொக்கு ஒன்று எரிஞ்ச போச்சு, நான் இப்போ என் கோபத்தில் கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கேன், வெறும வந்து பார்வையாக பார்த்துட்டு போகிறேன், நீ அடுத்த தடவை வெளில வரும்போது பார், நான் அப்படியே 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 லேசர் பீம் பாய்ச்ச போகிறேன் பார் அப்படின்னு அவன் தாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக, சரி வரட்டும் ரெண்டாவது தடவை வரட்டோமான்னு ஒரு குரல் போட்டு அப்படின்னு இருக்கும்போது அப்படியே பார்க்கணும்னு ரெடியாக இருக்கான். பார்த்தா எதிர்க்க சைக்கிளில் ஒருத்தர் வந்து அந்த வீட்டு வாசலில் சைக்கிளை வந்து பார்க் பண்ணுறாரு. இதெல்லாம் மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு சைக்கிளை பார்க்க பண்ணு, அந்த அம்மா இப்போ வராங்க, இவன் ஊத்து ஊத்து பார்க்குறான், இவனை சட்டையே பண்ணலவே, இவன் லேசர் பீம் பாய்ச்சராக இருக்கு, பொறுமா. எங்கே நடக்குது இதெல்லாம், இந்த அதாவது வந்து இந்த இடத்துல, அதாவது ஆக்சுவலாக எல்லாருமே தப்பாக தவம் பண்ணுங்க இதுவாக தவம் பண்ணுங்க எல்லாம் இங்கேருந்து தான் நடக்குது. சித்துக்கள் அத்தனை இங்கே தான் நடக்குது, பிரபஞ்சமே இங்கே தான் நிற்குது இல்லையா. நம்ம எண்ணம் இங்கேருந்து தாங்க, நம்ம உணர்ச்சி இங்கேருந்து தாங்க, இதுக்கு அந்நியமாக எதுவுமே இல்லைங்க. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல அவன் ஏதோ பை மிஸ்டேக்கு கரெக்டாக பண்ணிட்டான். ஒரே ஒரு மோட்டிவ், என்ன மோட்டிவ், ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுங்க, இந்த மந்திரம் மாத்திரம் இவ்வளோ சொன்னேன்னா அப்படியே அக்னியினுடைய சக்தி உங்கள்கிட்ட வந்துடும், உன் எண்ணத்துக்கு வந்துடும், உன் உணர்ச்சிக்கு வந்துடும், உன் உணர்ச்சி கோபம் உணர்ச்சியாலும் வரும், இல்லாட்டி கூலான நெருப்பை கூட நீ பாய்ச்சலாம், எப்படி வேணால் பண்ணலாம். மொத்தத்தில் நெருப்பு உன் வசம், பிடிச்சிக்கோ, அக்னி தேவனா உன்னை மாற்றிருக்கேன் உள்ளுக்குள்ளே அப்படின்னு. இவருக்கு வழக்கமாக இவர் கோவாக்னி தானே, இவர் கூல் அக்னி கிடையாது இவர். ஸோ கோவாக்னியில் இங்கே இந்த நான் வந்து இந்த சைடை நினச்சி காஸ்மாஸில் இது வந்த விதம், காஸ்மாஸில் ஒரு கொக்கை எரித்த விதம், அதுக்கு முன்னாடி இந்த சக்தி இல்லாத விதம், உலகம்லாம் இப்படி சூரியனை நம்பி இருக்கிறவன், நெருப்பை நம்பி இருக்கிற விதம், ஃபியூலாக நம்பி இருக்கிறவன், என்னென்னவோ சக்தியே நம்மளுக்கு வந்துருக்கு இப்படி மறைக்க வேணும், இது எல்லாம் பேச்சு யாரோடதான் இருக்கும், நானோடதான் இருக்கும், நான் தானே மனமாக அங்கே வந்து உருமோ, நான் தானே உணர்ச்சிகளாக அங்கே உருமோ இல்லையா. இப்படி உரிமைக்கிட்டு அது பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அவ வரா, வரும்பொழுதே வந்து வாசலில் பெரிய அண்டாவில் தண்ணி இருக்குது, அவருக்கு எடுத்து கொடுக்குறா, ஓ சரி கணவர் போல் இருக்குவர், சரி இது பண்ணுவா போல் இருக்குன்னு அவர் மட்டும் கழுவிக்கிறாரு. என்னம்மா அப்படின்னு அவர் பார்க்குறார், நீங்கள் வாங்க உள்ளன்ற அவர் நிற்கிறார், நிற்கட்டும்ன்ற. சக்தியே அவனை எரிக்குதா இல்லையா அவனுடைய நானே, என்ன அந்த இது, அது பேர் என்ன, வாங்கன்றா வாங்க. சரி அவரும் சரி ஏதோ கேட்குறாரு போல் இருக்கேன், அவரும் அப்புறம் கொடுத்துக்கலாம், நீங்கள் வாங்க, நீங்கள் பசி விடாமல் இருக்க வாங்க, அழிச்சின்னு போகிறா, சாப்பாடு போடுறா, அவர் சாப்பிட்டு முடிக்கிறார், இவளும் சாப்பிட்டு முடிக்கிறா, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்துன்னு வரா,
திரும்பவே ஃபுல்லாக ருத்ராகரமாக பார்க்குறான் சாப்பாடை, அப்படியே கேவலமாக பார்க்குறான் அவன் கொண்டு வந்து சாப்பாடை பார்க்குறான் பார்க்குறான் அவன் எரியவே இல்லை. இந்த மாதிரி நான் கொக்கு இல்லை, ஒன்று தெரியாது அவளுக்கு, நான் கொக்கு கிடையாது, பஸ்பமான கொக்கு இல்லை நான். நீ என்ன இதுக்கோசரம் முதல்ல 12 வருஷம் முன்னாடி போனேன், நீ அப்போ இப்படி இருந்த, நீ யாரு, என்ன விவரம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். உன் ஆதி எந்த இல்லை, இந்த ஜென்மம் இல்லை, எல்லா ஜென்மமும் கிழிஞ்சு தொங்கியாச்சு எனக்கு. எது எப்படி ஜென்மங்களை சொல்கிறாங்க, அகந்தையினுடைய வீச் ஸ்விங்ஸ் கிராஃப். இது வந்து எதிர்ட்டு பார்க்கணும்னு ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. அதனால தான் அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்தவ கொக்கென நினைத்தாயோ கொங்கணவான்றாவ. உனக்கு சொல்லி கொடுத்தவன் யாரு, அவனுடைய என்ன யோகியதை இருக்கு, எல்லாம் வெட்டி வேஸ்ட்டுப்பா தம்பி, கெட்டுப்பிட்ட. நல்ல அழகான புத்தியும் மனத்தையும் இந்த நான்ன்றதுக்கு பின்னாடி, நான் படிப்பின் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஆணவத்தில் கொழுத்து, அகந்தையில் கொழுத்து வளர்ந்துருக்கு. பவர் கொடுக்கப்பட்ட சாதாரணமாகவே அது கள்ளு குடிச்சுது, அதுக்கு வேற அதிகாரத்தை வேற கொடுத்துட்டா. இனிமே பாலுக்கு பதிலாக ஊரெல்லாம் கள்ளுதான்ற மாதிரி தானே சப்ளை பண்ணுவான் அவன், பணமும் பொருளும் கொடுத்துட்டான். அந்த மாதிரி நீ நினைச்சுட்ட, இது அப்பேற்பட்ட தன்மை கொண்டது, நீ வச்சிருக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சர்வசாதாரணமாக அந்த சூரியன் ஒருத்தரும் உருளை விட்டுருக்கான் அந்த பூமிக்கு, அந்த பொருள் ஆன்ம பொருளை, அதுக்கு தெரியாத நீ பண்ணிட போற. உனக்கு உயிரை கொடுத்ததே அந்த உஷ்ணாக்கினி தான், சூரியனுடைய சூரியன் தான் உன்னுடைய மூலாதார சக்கரமாக இருந்து அடுத்த ஜென்மத்துக்கு உண்டான என்ன விதியினால் நிர்ணயிக்கப்பட்டதெல்லாம் கொடுத்து வச்சிருக்க உனக்கு உடம்பா. ரொம்ப எகிறாத, சாப்பிட்டா சாப்பிடு. ஃபஸ்ட்டு அவன் இல்லை மிரண்டு போட்டான், எப்படி உங்களுக்கு தெரியும்ண்ணா, உன் பூர்வ கதை பூரில் உன்னுடைய கொள்ளு தாத்தா வரைக்கும் எனக்கு தெரியும். வியந்து வியந்து போகிறான். இதெல்லாம் நாங்கள் சர்வசாதாரணமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா. நீ வந்திருக்கிற கிராமம், இந்த ராஜ்யம், இது வந்து கிருத்தயுகம், சத்தியயுகம், ஞான யுகம்னு சொல்லப்படுற ஒரு யுகம். யூ ஆர் ஏ ஃபெயில்யூர் ஹியர். ஒழுங்காக திருந்தணும்னா வந்து அடங்கு, நான் உதிக்கிற இடத்துல போய் நில்லு. வருமா, நாங்கள் அதை சர்வசாதாரணமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டவ்வு தான் வந்து சமையலுக்கு வந்து சூடேற்றி பதார்த்தங்களை உருவாக்கணுமே தவிர, சமைக்கப்படணுமே தவிர, நான் கொதிக்கக்கூடாது உள்ள, நான் கொதிக்கவும் கூடாது குளிரவும் கூடாது, அது ஒரு பொருளே இல்லை. அதனால் நாங்கள் மாட்டுக்கு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மொபைல் கேஸ் மாதிரி எனக்கு இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு, வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீ மாட்டுக்கு வேல்யூஸ் போட்டுக்கிட்டே போகிற, இந்த பொம்பளை என்ன ஆணவம்னு என்னமோ நீ கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ வந்து எப்படி எப்படின்றான், நானே சொல்லி கொடுக்க வேண்டாம், அங்கே போ. இங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது, அங்கே ஒரு கசாப்பு கடைக்காரர் இருக்கார், அவர் இதெல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்பார், மாமிசம் வெட்டி துண்டு போட்டுட்ருப்பார், அவர்கிட்ட போன்னு அனுப்புறா. என்னம்மா இது, நீ பொம்பளை நீயே சொல்லும்போதே ஆச்சரியப்படுறேன், இன்னொரு படம் அவரும் அப்படி பண்ணுறாருன்னா. இங்கே வெளி செயல்கள் முக்கியம் இல்லைப்பா, உள் நிற்றல் ரொம்ப முக்கியம். உள் நிற்றல் உடனடி தேவை, அங்கே தான் எல்லாம் நிற்குது, கம்ப்ளீட் சயின்ஸ் நிற்குது. இது மொத்த பிரபஞ்சத்தோட சயின்ஸ் நிற்குது. அதுக்கு கிடைச்சிருக்கிறது அற்புதமான டெக்னாலஜி கொண்ட இந்த மனித சரீரம், ப்ளஸ் மனித மனம், ப்ளஸ் மனித புத்தி, உணர்ச்சிகள், இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. உணர்ச்சிகள் எடுத்த உடனே இங்கே வந்து அப்படியே எடுத்து எடுத்து ஒவ்வொருத்தரையும் சுட்டு கொன்னுக்கிறதுக்கு இல்லை, எதுக்குமே கிடையாது. அது எல்லாமுமே வந்து எங்கேருந்து வருது, அவங்கிட்ட எப்படி சமர்ப்பிக்கிறது. இப்போ நீங்கள் இதுதான் பண்ண போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல அந்த ஆள் எப்படி கொதிச்சுக்கிட்டு இருந்தாரோ அதை போல் வந்து எல்லாரும் நம்ம நிறைய உணர்ச்சிகளில் இருக்கோம். இந்த இடத்துல, இந்த இடத்துல இருக்கோம், சரியா, இந்த இடத்துல இருக்கோம். இந்த இடத்த பற்றி தெரியாது, ஆனால் இந்த இடத்த பற்றி நான் விளக்கம் கொடுத்துட்டே இருக்கேன், நான் அனுபவிச்சுட்டே இருக்கேன். நான் என்னுடைய இந்த நானை வந்து இல்லை இங்கே நிறுத்தி எந்த உணர்ச்சியும் நகருன்றேன். வருமா, அதை சொல்லியும் கொடுக்குறேன், சொல்லியும் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும், உணர்ச்சி இல்லாமல் நீங்கள் இருக்காது, உணர்ச்சி இருக்கிறதுனால தான் நான் இருக்கு. புரியுதா, உணர்ச்சி இருக்கிறதுனால தான் ஆன்மீகம்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் அந்த உணர்ச்சி உண்மையில் இல்லை, அது நானுடையது இல்லை, நான் அதை
இதை பற்றி அறியாமல் ஏற்றிக்கொண்டதால் இந்த நான் உணர்ச்சி மயமாக ஓயாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. எண்ணமயமாக நினைப்பு மரப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. கால தேசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன பண்ணுறது? இந்த இடம் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இந்த இடத்துல அந்த உணர்ச்சியை கொட்டு. இந்த நடுவில் எப்பேற்பட்ட அவசரப்பட்ட உணர்ச்சியாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட எண்ணமாக இருக்கட்டும், கண்டினியூ பண்ணாத. ஏன் உணர்ச்சிகளை கொட்டு, எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணிக்கிட்டே இரு இந்த இடத்துல. இதுக்குள்ளே போட்டுக்கிட்டே இரு. அதுதான் இப்போ சும்மா இரு. அது வந்து என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். சரியா, ஆரம்பிப்போம்மா. இந்த சைடில் இருக்கிறது உங்களை முட்டி முட்டி தள்ளித்தனா, இங்கேயே இருக்க வச்சுதுன்னா, உடலாக இருக்க வச்சுதுன்னா, எண்ண ஓட்டங்களாக இருக்க வச்சுதுன்னா, உணர்ச்சிகளாக இருக்க வச்சுதுன்னா, அது என்ன இதுன்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று ஒன்றுமே இல்லாமல் ஒன்று இருக்கா மாதிரியும் அதுக்குள்ளே போட்டிருக்கேன். போட்டு பேசாம வாங்கோ. ஒரு கை ஓசை மாதிரி எண்ணம் எண்ணம் வந்ததுன்னா பேசாமல் இருந்தீங்கன்னாலே அது உள்ளே போடுற மாதிரி. எண்ணுபவன் வேகம் வேகம் எடுக்க எடுக்க நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உதாசீனம் 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 உதாசீனம். எந்த கேப்பு? கேப்பு ஃபில் அப் ஆகிறதே இல்லை. என்ன ஏற்கன இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து ஆன்மா மறந்து எடுத்து உணர்ச்சிகளை உணர்ச்சி மயமாக உணர்ச்சிகளையே நம்புது. நானுக்குன்னு ஆக்சுவலாக உணர்ச்சி இல்லை. நான் வந்து என்ன பண்ணுறதுன்னா உங்களை சூடை திட்டு போய்ட்டு உணர்ச்சி உணர்ச்சியை காமிக்கும் போது நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய நான் வந்து எண்ணமாகவும் இருக்குது, உங்களுடைய நான் வந்து உணர்ச்சியாகவும் இருக்குது, உலகமாகவும் இருக்குது. இது எண்ணம் உணர்ச்சி இதெல்லாம் எது சம்மந்தப்பட்டது? உலகம் சம்மந்தப்பட்டது தானே, வெளி சம்மந்தப்பட்டது தானே. வெளியே சத்தியமாக நினைக்கிறது உள்ளே இருக்கிற புத்தி மனம், அதுக்கு சூடு ஏற்றினது நான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தணிக்கிறீங்க. அதனால தான் சுகம் சொல்கிறேன் நான். கேப்பு கீப்புன்னு கிடையாது, ஆனால் வந்து இப்படி நடந்துட்டு இருக்கு. கேப்பு வந்து நம்ம என்னது ஆகாசத்துக்கும் பாதாளத்துக்கும் மாதிரி உருவாக்கி வச்சுருக்கோம். நான் ஆன்மாவே இல்லாமல் பண்ணிட்டோம். அதனால இது வந்து என்ன அனாதையாக கோபம் கொண்டு சுத்துறது. புரியுதா? தருதலையாக இருக்குது, உணர்ச்சி மயமாக இருக்குது, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் சொல்கிறது. பட்டு காணுவதற்கு ஒத்தனை இல்லைன்றது அந்த நானுக்கு எப்படி உணர்த்துறது? ஸோ அது உதிக்கிற இடத்துலையே வந்து பேசாமல் இருப்பா, உள்ளே இருக்குப்பா, நீ அடங்கினாதான்ப்பா அது எழுவும் அப்படின்னு உங்களையே நீங்கள் அடக்கலை. பார்க்குறீங்க, எங்கேருந்து வர நீ, எவ்வளோ வந்தாலும் சரி பார்க்குறீங்க இல்லை, பார்க்குறீங்க இல்லை. இது விளையாட்டாகவே மாறிடணும். உணர்ச்சி வந்தாலும் பார்க்குறீங்க இல்லை, எண்ணுபவன் வந்தாலும் பார்க்குறீங்க இல்லை, பார்க்குறீங்க உத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து ஏதோ ஞாபகம் வருது, இப்போ உட்காந்து பண்ணுறீங்க, ஒன்றும் வந்து ஒன்றும் ஞாபகம் வருது, ஒன்றும் சீரியஸ் ஆகிட்டீங்க உள்ளே. என்னப்பா இப்படி சீரியஸாக இருக்க? புரியுதா? நான் சொல்கிறதுனால பார்க்குறீங்க, நான் அதை அனுபவிச்சுட்டுருந்ததுனால எனக்குள்ளே ஒரு ஃபீல்டு நடந்துட்டுருக்கு. எப்போ பாரு அதுலேயே இருந்திருக்கேன். எந்த உணர்ச்சியும் என்ன நான் வசிக்கலை. என்ன நான் வந்து ஒரு பெரிய சிகரம் மாதிரி நிற்கிறேன், புயல் காற்று அசைக்க மாட்டேன்றது, மின்னல் ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ராக் லைக் அவேர்னஸுக்கு போகிறீங்க, விழிப்புணர்வுக்கு போகிறீங்க. அது எல்லாத்தையும் கொண்டுக்கும். பிரம்மாண்டத்தையே அது தினந்தனும் ராத்திரி தூக்கத்தில் கொண்டுக்கிறது. புரியுதா? திரும்பின தூக்கம் அப்படியே சாப்பிட்டு உட்காந்துட்டுருக்கு. உங்களை ஒன்றும் பண்ண முடியாமல் ஆன்ம பொருள் விட்டுருக்கு. புரியுதா? உங்களை என்ன பண்ணுறது, எப்படி தான் சொல்லி கொடுக்குறது? அதனால தான் எப்போயோ யுகத்துக்கு ஒரு குருவை அனுப்பிச்சு விஷயத்தை ஃபுல்லாக உடைச்சி இது ஒன்று விட்டால் வழி இல்லை, பிடிச்சிக்கோ. நீங்கள் உள்ளதான் போடணும், இந்த பக்கம் வரக்கூடாது. புரியுதா? எண்ணத்தை வச்சு ஆமாம் நான் இப்படி பண்ணிருக்கூடாது, இப்படி பண்ணிருக்கூடாது, கிடு 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 பின்னக்கூடாது. புரியுதா? பின்னி நீங்கனாலும் தெரியணும், டாப்பனை வந்து நிறுத்தணும். நிறுத்துறது பார்க்கறது, நிறுத்துறது அதுக்குள்ள போடுறது. நிறுத்து நிறுந்த இடமே ஆன்மா, நிந்த இடமே சத்துவம் ஒளி, அதுவே லிபரேஷன். அதில் தோயணும். இதுக்கு வேலை இடையூறு இல்லை, ஆனால் இங்கே வந்து உட்காந்து பண்ணுறீங்க. சரியா? இங்கே முன்னாடி உட்காந்து பண்ணிட்டீங்கன்னா அங்கே சர்வசாகஜமாக வந்து மார்க்கெட்டுன்னு சொல்லப்படுற வீட்டு வேலைகளில் அன்றாட அலுவல்களில் சைக்கிளில் ஸ்டாண்ட் போடாமல் நல்லா ஓட்டுறதுக்கு தெரிய வந்துடும்.
இங்கே நல்லா பழகணும். சத்சங்க செஷன்ஸ் எல்லாம் விடக்கூடாது, கேட்கணும், அனுபவிக்கணும், அங்கே பழகணும். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி மாறினீங்கன்னே தெரியாது. பொய்யெல்லாம் போயிட்டு பியூராக இப்போ பாரு, அதே தாத்தா முதல்ல ஊசியை கொடு, நான் கோது கொடுக்குறேன், தெச்சியே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பேரம் மாதிரி ஆகிடுவீங்க. தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த 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 ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எப்படி தெரிஞ்சுது, நீ கொக்கை எரிச்சிட்டு வந்திருக்க போப்பா, வேறு வேலை இல்லை, இதே ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க, திருப்பி 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 போலி குறுக்கணும் இருந்துட்டுருக்காங்க, நீங்களும் போய் போய் ஒவ்வொருத்தரையும் அவங்ககிட்ட மாட்டிக்கிறீங்க, வாழ்க்கையே கொடுக்குறீங்க, 12 வருஷத்துக்கு கொடுத்தியே, இதுவாக லாபம், அதை தான் ஆல்ரெடி சூரியன் பண்ணிக்கிட்டு இருக்கேப்பா, நீ என்னப்பா பண்ணுறது, நெருப்பு தனியாக பண்ணிக்கிதேப்பா, நீ என்னப்பா உன் புத்தியில் போய் நெருப்பாக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, இதுக்காக உன்னை அனுப்பிச்சது, புரியுதா? இப்போ அனர்த்தமாக தானே நடந்துட்டு இருக்குது. வானத்தில் டெலஸ்கோப்பை வச்சு பார்வான்னு பார்த்துட்டு இருக்காங்க, கோடிக்கணக்கான டாலர்ஸும் அதுவும் இதுவும். புத்தி புத்தி என்ன பார்த்து என்ன பிரயோஜனம்? அப்படி பார்த்த புத்தி ஆகாசத்தோடு சேர்ந்து உள்ளே போயிடுத்துல, அதே இல்லை கண்டுபிடிச்சிக்கணும். உள்ளே போனவன் இப்போ பார்த்துட்டுருக்குறேன், வேவன் கண்டுபிடிப்புன்னா என்ன? அந்த கண்டுபிடிப்புக்கு என்ன, பகல் நேரம் தானே இது முடிஞ்சு போச்சு, அதோட ராத்திரி தூக்கத்தில் அந்த கண்டுபிடிப்புலாம் கூட வரலையா? இல்லையா? நான் கண்டுபிடிச்ச உயிரணுனால என் உயிரணு சாவாமல் இருக்கணும்ல, என் உயிர் சாஸ்வதமாக இருக்கலாம், அந்த மாதிரி கண்டுபிடிப்பாது இல்லையே, அதையெல்லாம் கண்டுபிடிக்கணும், சாகாததெல்லாம் எனக்கு கண்டுபிடிக்கணும், நம்ம தனிமைக்கு ஆட்படாததெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுதான் வந்து அன்றாட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே தவம் செய்வதே வந்து சும்மா இருப்பது. புரியுதா? இப்போ நீங்கள் பண்ண போகிறது இதுதான், கண்ணை மூடிக்கோங்க, உள்ள டைவ் பண்ணுங்க, தைரியமாக டைவ் பண்ணுங்க, இருக்கிறது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடுவீங்க, அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. அவன் என்ன பண்ணுறான், ரெஃபரி என்ன பண்ணுறான், லைனை விட்டு பால் போச்சுன்னா ஒரு விசில் அடிக்கிறான், எல்லா பிளேயர்ஸும் அங்கேயே நின்றுறாங்க, அடுத்த செகண்ட் அவன் மூவ் பண்ணி பிரயோஜனம் இல்லை, என்ன இட் ஹஸ் பிகம் ஏ பாயிண்ட், ஃபவுல் கேம், தப்பாக ஆடிட்டாங்கன்னா என்ன பண்ணுறான், ஒரு விசில் அடிக்கிறான், ஹாக்கியில் ஃபுட்பாலில் எல்லா பிளேயர்ஸும் அந்த இடத்துக்கு இது பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, திருப்பி ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி ஆரம்பிக்குது. அவ்வளோ நேரம் 20 நிமிஷம் ஓட்டின்னு வந்து எங்கேயோ ஒரு ஃபால்ட்டு விழுந்து கொடுத்தோன்னா அந்த இடத்துல நிறுத்திடுவோம், அதே தான் பண்ணுறது. எது திருப்பி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது விட்டு போயிடுறது, நான் போருவா போடா, இவன் யோசிச்சுட்டே இருக்கான், போடா இவன் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறான், இவன் அறிஞ்சிக்க ட்ரை பண்ணுறான். நீங்க ஒன்றும் இல்லாம இருந்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தூங்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது நிக்கிற இடம், அது சாஸ்வதமா தங்குற இடம், தங்க விட மாட்டேன்னு சொன்னோம், சரிங்களா? காட் த பாயிண்ட், உனக்கு எல்லாம் புரிஞ்சுதா? இனிமே பக்கா சமையல் பண்ணுவீங்கல்ல உங்களைய, அது பேர் தான் சமயமே, நல்ல சமையல் எல்லாரும் பண்ணுங்க, சரியா? நான் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டுருக்கேன், நானும் கண்ணை மூடிட்டேன்னா உங்களுக்கு ஒன்றுமே இது இல்லை, அங்கே கேட்குறவங்களுக்கும் ஒரு கிரிப் கிடைக்காது, அதனால் நீங்கள் மட்டும் ஆரம்பி. மென்மையாக ஒரு குழந்தை போல ஒரு எதிர்பேச்சு ஒரு சார்பு பேச்சு இல்லாமல், ஒரு எதிர் உணர்ச்சி சார்பு உணர்ச்சி இல்லாமல் உள்ளுக்குள்ள நானுக்கு சாப்பாடே போடக்கூடாது. அது என்ன ஆர்கியூ பண்ணாலும் அப்படியா அப்படின்னு கேட்டு சைலண்டாக ஓட்டணும். எந்த சக்தியும் வேண்டாம், இருக்கிற சக்திகள் தான் வந்து பொய் சக்திகள், எல்லா சக்திகளும் சூரியனுடைய உதிப்பே பொய் சக்தின்னா ஒரு தனி மனுஷன் அடைகிற சக்தி என்ன சக்தியாக இருக்க முடியும்? அதனால் எல்லாத்தையும் மிஞ்சிய ஒரு பொருள் வந்து தான் தானாகவே ஆன்ம பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது, அதை நோக்கி போகிறது ஒன்று தான் நம்மளுடைய இந்த எடுத்த பிறவி செய்கின்ற செயல்கள், வாழ்கின்ற கதாபாத்திரங்கள், குடும்ப அமைப்பு, சமுதாயம் எல்லாத்துலேயுமே நம்ம வெளியில் போகாமையே நீங்கள் சாதிச்சு காமிக்கணும். யாரையும் விட்டு நீங்கவும் வேண்டாம், புதுசாக கொள்ளவும் வேண்டாம், ஏன்னா இருக்கிறத உள்ள பார்க்கறதுக்கே நம்மளுக்கு வந்து சரியாக இருக்க போகிறது டைம். உங்களை பற்றியோ உலகத்து பொருட்களை பற்றியோ எதை பற்றியும் ஒரு வினை உரிச்சல் அப்ஜெக்டிவ் போட்டு சூப்பராக இருக்குது, ஐயோ மோசமாக இருக்குது,
ஐயோ வேஸ்ட் ஆகுது, ஆ இல்லை இல்லை நல்லா யூஸ் ஆகுது, இதெல்லாம் பொருளை பற்றி பேசுகிற விஷயம். நீங்கன்றது இந்த பொருளும் கிடையாது, உடம்பும் கிடையாது, உயிரும் கிடையாது. இந்த போலி உயிர், இது எண்ணங்கள் போலி உயிர்கள். எண்ணங்களுக்கோசரம் தான் வந்து ஸ்தூல உடல். சும்மா இருக்க சுகமோ சுகம் தியானம் வந்து நீங்கள் பிறந்தவனே இல்லைன்றதை வந்து உங்களுக்கு இப்படி தூங்குற மாதிரி இருந்து நிரூபிக்க போகுது. ஏன்னா தூக்கத்தில் பிறந்தவர்களே இல்லை. அதை நோக்கிய பயணம் இது. தைரியமாக வந்து குரு காமிக்கிற அந்த தீரத்தன்மையிலையும் அந்த தெளிவுலையும் இறங்கி பண்ணணும். இங்கே இங்கே இதுதான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை கேட்குறவங்களுக்கெல்லாம் இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம், பட் ஆனாலும் இங்கே ஃபீல்டுன்றது வேறு. ஒவ்வொரு ஆட்டமும் வந்து ஆன்ம பொருள். அப்படின்னா நீங்கள் மனித மனம்ன்றது வந்து அதனுடைய முழு கம்ப்ளீட்டாக முழுமையடையக்கூடிய திறமை வாய்ந்தது. பஞ்சபூதங்களால் அடைய முடியாத அப்பேற்பட்ட ஆன்ம ஞானத்தை வந்து ஒரு மனித உடம்பில் மனிதனாக பிறந்தவன் தாபம் கொண்டு நானே யார்னு தனக்குள்ளே திரும்பி ஒரு குரு வாழும் பொழுதே நேரடியாக பங்கு கொண்டு அங்கேயும் அந்த இதுக்கு அந்த நேரடியான ப்ராக்டிகல்ஸுக்கு ஆட்பட்டு சும்மா இருந்து 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 வெளியில் வேலையை விடக்கூடாது. எந்த கதாபாத்திரமும் அது வந்து உள்ளுனால வந்தது, உள்ளுனுடைய பொய்னால் வந்தது. அது கடைசி நிமிஷம் வரைக்கும் அதெல்லாம் செய்யப்படணும். எல்லா கதாபாத்திரங்களும் வந்து அதனுடைய இயல்பாக வந்த அத்தனை உணர்ச்சிகளையும் காமிச்சு வாழணும். ஆனால் உணர்ச்சிகளுக்குள்ள இந்த மாதிரி நீங்கள் உட்கார்ந்து அனுபவிக்கும் போது தான் தெரியும், உங்களுக்குள்ளேயும் நான் கிடையாது, உலகத்துக்குள்ளேயும் ஒரு மரம் கிடையாது. உங்கள் வழியாக தான் வந்து உலகம் வந்து தானும் வந்து விடுவு பெறுகிறது. தனியாக உலகத்துக்கு விடுவு கிடையாது. ஏன்னா அது ட்ராமாவில் மாட்டிக்கிட்ட ஒன்று. சூரியன் மாட்டிக்கிட்டு இருக்கார், சந்திரன் மாட்டிக்கிட்டு இருக்கார், பருவ காலங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கு, அஞ்சு பூதங்கள் மாட்டிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் நீங்கள் விடுதலை அடைய முடியுங்க. உங்கள் மூலமாக தான் எல்லாமுமே விடுதலை அடையுது, முக்தி அடையுது. ஆன்ம பொருளும் நம்முடைய நான் மூலமாக ஆன்ம பொருள் இல்லாமலேயே போய்விடுகின்றது, மறைந்து விடுகின்றது. எல்லையற்ற பேரிருப்பு, எல்லையற்ற பேருணர்வு, அகண்ட அறிவு, சத்வமாக தூய்மையாக மாறுகின்ற தூய அறிவு, இதெல்லாம் வந்து நான் வந்து தன்னுடைய வாசனைகளினுடைய தான் கொண்டுள்ள வாசனைகளினுடைய தன்மையினால் தேக லோக சாஸ்திர வாசனைகள்னு சதா வந்து இந்த மனம் வந்து உழண்டுக்கிட்டே வடிவம் எடுத்துக்கிட்டே இருக்கு. மனம் வந்து உடல் இல்லாமல் இருக்காது, இறந்த பிறகு கூட சூக்கும உடலில் இருக்கும், கனவு மாதிரி இருக்கும், திருப்பி வரும், திருப்பி ஒரு செல் உயிரணுவாக வந்து தன்னைத்தானே மாற்றிக்கும், இருக்கிற உடம்புலையும் மாற்றிக்கும், ஆகாரத்துலலாம் போய் மாற்றிக்கும், புல் பூண்டுலேருந்து எல்லாத்துலேயும் ஆரம்பித்து ஒரு மனிதனாக அது வந்து மனிதனாக வந்து தான் விடிவடையணும், முக்தி அடையணும். இப்போ நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். ஏன்னா வந்து குரு சந்நிதியில் அவர் தைரியம் கொடுக்க பாதுகாப்பாக எல்லாம் செய்கிறீர்கள். இந்த சும்மா இருக்க சுகத்தில் வந்து தியானத்தில் வந்து எந்த தப்பும் நடக்காது, எந்த விபரீதமும் நடக்காது. வெளியில் சொல்லி கொடுக்கப்படுபவைகள் எல்லாமுமே வந்து அவர்களுக்கே என்ன ஏதுன்னு ஆன்ம பொருளை பற்றி ஒன்றும் தெரியாது, எண்ணங்களை பற்றி ஒன்றும் தெரியாது. திருப்பி எண்ணங்களை வந்து பெருக்கி விடுவாங்க. எண்ணங்கள் பெருகுவதனால், உணர்ச்சிகள் பெருகுவதனால் பாதுகாப்பு இல்லாமல் இந்த மனம் வந்து இன்னும் நிறைய அவனா தானாக ஏதாவது பண்ணியிருந்தான்னா அவனுக்கு சாதாரணமாக வந்து எவ்வளவோ சில பிறவிகள் இருக்கும். இவங்க சொல்லி தப்பு தப்பாக சொல்லி கொடுக்க பிறவிகள் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் அங்கே நடப்பது. இது வந்து அவ்வளோ பாதுகாப்பான ஒரு வழிமுறை. இதில் வந்து மூன்று சரீரங்கள், காரண சரீரமான அறியாமை, ஆனால் காரண சரீரமே ஆனந்தமயமாக இருக்குது. அந்த ஆனந்தத்துக்கு வந்து தானன்ற பொருள் தான் காரணம்னு தெரியாமல் இருக்கிறது தான் அறியாமை. எல்லா ஆனந்தத்துக்கும்
தான் என்ற பொருள் தான் அடிப்படை, அது ஆனந்தமயமே அப்படின்னு தெரியாததான் வந்து அறியாமை. ஸோ அந்த காரண சரீரம் வந்து இல்லாமலே செய்யப்படுகிறது, அதாவது இக்னோரன்ஸ்னு சொல்லப்படுற, இக்னோர் பண்ணப்பட்டு தனிமையில் சிக்கிக்கொண்ட நான் உணரப்படுகிறது இங்கே. அதுக்கப்புறம் நான் உணரப்படும் பொழுதே வந்து உணர்ச்சிகள் வந்து தனியாக வந்து முக்கியத்துவம் பெறாது உங்களுடைய வாழ்க்கையில். நல்லதும் இருக்காது கெட்டதும் இருக்காது, ஆனால் நீங்கள் அது ரெண்டுத்தையும் கடந்து இருப்பீங்க. செயல்முறைகளில் பார்த்தீங்கன்னா எந்த ஜட்ஜ்மெண்ட் போட மாட்டீங்க, எந்த ஒப்பீனியன் போட மாட்டீங்க, எதையும் தேட மாட்டீங்க. ஏன்னா நிறைவான பொருள் நீங்கன்றது. இந்த காத்தால் ஒரு மணி நேரம் உட்காரதும், நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் உட்காரதும், நேரடியாக வந்து எப்படி வந்து ஒரு அமிர்த ரசம் வந்து உள்ளே ஊறிக்கிட்டே இருந்ததுன்னா எப்படி இருக்கும். ஒரு சமையலில் ஒரு பாயசம் பண்ணுறாங்கன்னா அந்த இனிமை எப்படி கூடிக்கிட்டே இருக்கும், அந்த பாலோ அந்த பருப்போ தேங்காவோ எப்படி வாங்கிக்கிட்டு பாயசமாக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி வந்து மூன்று சரீரங்கள்லேயும், காரண சரீரம், சூக்கும சரீரம், ஸ்தூல சரீரத்துலேயும் பியூரிட்டி வந்து மிளிர ஆரம்பிச்சிடும், அது வந்து உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் அது நடக்கக்கூடிய சந்நிதி குரு சந்நிதி ஒன்று தான். அஞ்சு கோஷங்களுக்கும் இருப்பு இல்லாமல் போயிடும். இதை நல்லா நீங்கள் புடம் போட்டு 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 அங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்கணும், இங்கேயும் வந்து சத்சங்க வாய்ப்பு எதையுமே விடக்கூடாது, இங்கே ப்ராக்டிகல்ஸை விடவே கூடாது. ஏன்னா கதி வந்து நானை வந்து என்னன்னு அதனுடைய இன்மையை உணர்றது தான் கதி, அதுதான் மோட்சம். தனியாக வந்து உடம்புக்கெல்லாம் மோட்சமும் கிடையாது, திங்கிங்கே உடம்புல நடக்கலை. ஒரு பேய் பேய் நான் தான் வந்து மனமாகவும் புத்தியாகவும் இருக்கு. அதனால் தைரியமாக பண்ணுங்கோ, 24 hours இதில் முழுகடியுங்க. இதனால் வந்து உங்கள் குடும்பத்தோடையோ இதோடையோ உங்கள் தொழில்னாலையோ இன்னும் நல்லா மெளிரும். அங்கே பண்ண வேண்டியதை பண்ணிவிட்டு சும்மா இருக்கணுன்றது மட்டும் உங்களுக்கு தெரியும். பண்ணணும் சும்மா இருக்கணும் பண்ணுறதுன்றது விதிக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த காரணமய சரீரம் தன்னை உடலாக அபிமானித்து எண்ணமாக செயல்பட்டதுனால வந்த வேகம் வந்து அது இமிடியட்டாக நின்றுறாது. அது குரு சந்நிதிக்கு வர்றதுனாலையும், சும்மா இருக்க சுகமோ சுகம் தியானம் பண்ணுறதுனாலையும், பை அண்ட் பை தேக லோக சாஸ்திர வாசனைகள்லாம் விழுந்து இன்னும் எஃபிஷியன்சி வந்து பெர்ஃபார்மிங் வேர்ல்டில் மிளிரும். ஏன்னா இன்டலெக்டெல்லாம் பியூரிஃபை ஆகுது, சத்வத்தினால தீர்க்கமாக தெரியுது. எப்படி நான் இந்த சத்சங்கத்தில் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேனோ, ஒரு 5 பேரன் வந்து தாத்தா கிட்டேருந்து ஊசியை வாங்கி டக்குன்னு கோத்து கொடுத்துட்டு ஓடி போகிறான், அந்த மாதிரி பெர்ஃபார்மிங் வேர்ல்டில் ஒரு செயல்னால என்ன அல்டிமேட்டாக இந்த நான் வந்து பெருமை அடையுது, பலன் அடையுது, இல்லாட்டி இழக்குது அப்படின்றதுனுடைய எல்லா உண்மைகளும் இந்த சிட்டிங்கிலேயே தெரிஞ்சிடும். இதை மிஞ்சி வந்து இங்கே உலகத்தில் ஒன்றும் கிடையாது. உலகம்னு வெளில இருக்கிறதெல்லாம் வெட்டி ஜடப்பொருட்கள், ஜட இயக்கங்கள், அதில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த உணர்தல் தான் இருக்குது, இப்போ உணர்தல் நடந்துட்டுருக்கு உங்ககிட்ட. சும்மா இருக்க சுகமோ சுகம் தியானம் பண்ணதால் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து அதனுடைய நேர்மையான முடிவான தூய சத்வமயமான ஒளி நிரம்பிய புத்தியும் ஒளிமயமான மனமும். அங்கே டார்க்னஸ்ஸே இருக்காது, கன்ஃபியூஷனே இருக்காது, டவுட் இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம், கன்ஃபியூஷனுக்கும் சந்தேகத்துக்கும் காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பயம், எல்லாத்துலேயும் பயம். ஸோ பயம் மறவே போயிட்டுருக்கோம். மிக மிக மெதுவாக சில சுவாசங்களை எடுத்துவிட்டு உள்ளங்கைகளால் முகத்தை நன்றாக தேய்த்து கொண்டு உள்ளுக்குள்ளேயே கண்ணை திறந்து அப்புறம் வெளியிலையும் திறங்க. உள்ளே நிற்கிறவர்கள் அத்தனை பேரும் பாக்கியவான்கள், அத்தனை பேரும் பாக்கியவான்கள். ஏன்னா உள்ளே இருந்துட்டீங்கன்னா தப்பே நடக்காது. தப்பு சரி, ரைட்டு ராங்கு, நல்லது கெட்டது, இதெல்லாம் உள்ளே நிற்காததுனால தான், உள்ளே ஆள் இல்லாததுனால தான் இயந்திரகதியாக பழக்க வழக்கங்கள்னால 3 வந்து பேயாட்டம் ஆடுது நம்ம வாழ்க்கையாக. இங்கே வந்து ஆளை செட் பண்ணிட்டோம் நம்ம இப்போ, அதுவும் உள்ளே தான், வெளியில் வேலையை நிறுத்துறதே கிடையாது. இதை பண்ணுறோம், இது மேலே ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. காத்தால 1 பண்ணுறதுலையும் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, நைட் பண்ணுறதுலையும் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஏன்னா ஜட்ஜே கிடையாது, அதுக்கப்புறம் தான் அவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு. ஒப்பீனியன் மேக்கரே கிடையாது, அதனால் அதுக்கப்புறம் தான் ஒப்பீனியன்ஸ். ஸோ எதை பற்றியும் எந்த ஒப்பீனியன்ஸும் கிடையாது. ஏன்னா எல்லாத்த பற்றியும் இங்கே முடிவுகள் வந்து சத்சங்கம் ஓயாமல் அறிவிச்சுக்கிட்டே இருக்கேன். பஞ்சபூதங்களில் ஒன்றும் இல்லை, சூரியனில் ஒன்றும் இல்லை, பூமியில் ஒன்றும் இல்லை. ஏன்னா இவைகள் எல்லாம் நம்முடைய உணர்ச்சிகளாகத்தான், நாம் தப்பாக அவைகளை மெய் என்று நினைத்து விட்டோம், அதனால் மெய்யாக இருக்குது.
நீங்கள் வந்து சூரிய உதயனை பற்றி கமெண்ட் அடித்து அடித்து அது என்னமோ உங்கள் ஸ்கின்னை கெடுக்கிற மாதிரியும் அது என்னமோ அந்நியமாக இருக்க மாதிரியும் அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படின்லாம் ஒப்பீனியன், உங்கள் ஒப்பீனியன்ஸ் எதுக்கு? என்ன சொல்லுவாங்க ஒரு இது சூரியனை பார்த்து நாய் கொலைக்குதுன்னு வாங்க, அதுக்கு திடீர்னு என்னமோ எரிச்சல் வரும், பார்த்து ஒன்றும் காரண காரியம் இல்லாமல் கொலைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வெயில் வேலையில் கொலைக்கிறத பார்த்துட்டு ஓ சூரியனை பார்த்து தான் கொலைக்குது போல் இருக்குன்னு வாங்க. அந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் என்ன உருட்டு உருட்டுன்னு உருட்டினா என்ன, அதனால ஒன்றும் இல்லை. ஜட இயக்கங்கள், ஜட இயக்கங்கள் வந்து நிறுத்தப்படணுங்க, உணர்வு மையம் வந்து இறங்கணுங்க. உணர்வு மையம் வந்து ஜட இயக்கங்களுக்கு வேறையாக இல்லை, ஜட இயக்கங்களாக இப்போ உணர்வு மையம் இருக்குது. ஜட இயக்கங்களை ஜட இயக்கங்கள்னு நம்ம வந்து தெளியணும். வருமா இந்த பேசுகிறவன், உள்ள பேசுகிறவன், உள்ள நினைக்கிறவன், திட்டம் போடுறவன், எல்லா லெவல்லையும் வந்து இதெல்லாம் ஜட இயக்கங்கள்னு தெள்ள தெளிவாகணும். இதனால தான் அந்த உலகம் இருக்குது. நான்னுடைய அனுபவத்தினால தான் உலகம் சத்தியம் ஆயிண்டே இருக்குது, அதுக்காக இருப்பு இல்லை. இன்னைக்கு அதை முடிச்சிடறேன்பா, இன்னைக்கு பண்ணு, இது நடந்துடும்பா, அது நடந்துடும்பா, அதெல்லாம் நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், பட்டு அதுவும் உன்னுடைய ஆன்மஞானத்துக்கு சம்பந்தமே இல்லை. அதனால தான் எந்த உங்களுடைய செயலுக்கும், சின்ன செயலுக்கு கூட ஆன்மஞானம் விரோதி இல்லை, ஆன்மா விரோதி இல்லை. ஏன்னா அதுக்குள்ள அஞ்ஞானமும் கிடக்கு, புரியுதா? அஞ்ஞானம், அஞ்ஞானம் நீங்கிறது பேர் ஞானம், அஞ்ஞானம் நீங்க போது ஆன்மாவே நிறைய போகுது. இங்க ப்ராப்ளம் வந்து பிட்வீன் உங்களும் நம்மளுடைய அறியாமையும் நம்மளுடைய மறைப்பும், அதுக்கும் இதுக்கும் தான் ப்ராப்ளம், புரியுதா? தேகத்துக்கு வந்து மருந்து பகை கிடையாது, ஆனா வியாதிக்கு மருந்து பகை, கரெக்டா? தேகத்துக்கு எதிரி கிடையாது மருந்து. ஒரு ரண சிகிச்சை ஆபரேஷன் பண்றாங்கன்னா ரண சிகிச்சை தேகத்துக்கு எதிரி கிடையாது, உயிர்ப்புக்கு, நல்ல உயிர்ப்புக்கு, நல்ல ஆரோக்கியம் கொண்ட உடல் இயக்கத்துக்கு வந்து ஒரு ஆபரேஷன் சர்ஜரி பண்ணி அந்த கட்டியை நீக்கிறதுன்றது வந்து பகை கிடையாது, அதாவது தேகத்துக்கு பகை கிடையாது, ஆனால் அந்த கட்டிக்கு பகை சர்ஜரி, கரெக்டா? நம்ம கிட்ட இருக்கிற அறியாமை வந்து கட்டி. நீங்கள் ஞானன்ற மருத்துவரை தேடி தான் ஆகணும், ஞானியை தேடித்தான் ஆகணும். அவர் ஞானத்தை கொடுப்பாரு. ஞானத்துக்கும் ஆன்மாக்கும் பகை கிடையாது, ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் தான் பகை, புரியுது? அறியாமைக்கும் தான் பகை, அறியாமையை அவர் களைவார். அததான் வந்து குரு ஸ்துதியில வந்து ஆதிசங்கரர் ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு, அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா சக்ஷுருன் மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞான திமிர்னா அஜ்ஞான இருட்டான். என்னது இது? சாதாரணமா நம்ம தூங்குற தூக்கம் இருட்டு. இப்ப நீங்க அங்கதான் எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்குன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன், சத்தங்க சொல்லிட்டு இருக்கேன், அது மெய்ப்பொருள்பா. ஆனால் நீ உணர வேண்டியது, ஆனால் இப்போ அது வந்து உன்னுடைய மனத்தை வந்து சர்வசாதாரணமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு, உன்னுடைய சத்வத்தை மிளிரவே விடமாட்டேன்னுது. ஏன்னா அதை பற்றி என்னென்னமோ ஒப்பீனியன்ஸ், உலகம் அது இல்லாமே என்னமோ ஒரு சாதகம் பண்ணுது, புரியுதா? விழிப்பு நிலையில் மாத்திரம் தனியாக என்னமோ தேடிக்கிட்டு இருக்காங்க ஞானத்தை. அந்த மாதிரி ஒரு ஞானமே இல்லை, ஞானம் சொல்லிட்டு இன்னும் அஞ்ஞானத்தை பெருக்கிட்டு இருக்காங்க, புரியுதா? இங்கே வந்து என்னது, நெத்தியில் அடிக்கிற மாதிரி, ஹிட்டிங் த நெயில் ஆன் இட்ஸ் ஹெட், ஹேமரிங் த நெயில் ஆன் இட்ஸ் ஹெட்னு வாங்க. கரெக்டாக சுத்திய வந்து அந்த ஆணியில் கரெக்டாக போட்டால் அந்த விசைக்கு சரக்குன்னு போய் அடித்து உள்ளே போகிறது மரத்துக்குள்ள. அந்த போல வந்து நேரடியாக ஆன்மாவுக்கும் ஞானத்துக்கும் எதிரி கிடையாது. ஆன்மான்றது வெல்பீயிங், அதுவே இது. ஆனால் அதை மறைச்சின் இருக்கிற அஞ்சு சரீரங்கள், புத்தியில் உதிக்கிற உணர்ச்சிகள், எப்பேற்பட்ட நல்லதும் அங்கே ஆன்மலை கிடையாது, எப்பேற்பட்ட கெட்டதும் கிடையாது, அதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அது அடை பண்ணும், அதை மறைச்சின் இருக்கிறது வந்து நம்மளுடைய அறியாமல். ஆனால் இதுவும் ஆன்மா, இதுக்கு தெரியல, இது மறைச்சின் இருக்குன்னு கூட தெரியல. மறப்பை ஃபஸ்ட்டு எடுத்து காமிக்கிறார். அந்த அறியாமைன்ற அந்த இருட்டை முடிக்கிறதுக்கு திமிர ஆந்தசிய அந்தசிய, அந்த திமிர் இருட்டுன்னு, திமிர்னா இருட்டு சன்ஸ்கிருட்ல, அந்த இருட்டை களைவதற்கு ஞான அஞ்சனம்னா வந்து மை, அஞ்சனம்னா மை, ஞானம்ன்ற அந்த உண்மையான போதம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கடையறேங்க, என்னுடைய உபதேசங்கள் உங்களை கடைகின்றது. என்ன எப்படி கிடையுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களையே தெரியாமல் கிடையாது.
அதுதான் சேஃப்டி, ஹையஸ்ட்டு சேஃப்டி. நீங்கள் எந்த தியானம் பண்ணாலும் சேஃப்டி கிடையாது. இன்னும் எல்லாம் மோட்டிவேட்டட். அவனுக்கு பணத்தாசை, அது மூலமாக பவர் ஆசை, கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். கொடுக்கறதுக்கும் ஒன்றும் இல்லை, வாங்கிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, இல்லாமல் போகிறது தான் உண்மைங்க. ஸோ அவ்வளோ பாதுகாப்பானது. அப்புறம் பணச்செலவு இல்லை. ஐலிட்ட அப்படி தூக்கி பண்ண வேண்டாம். உங்கள் வேலைகளோடய பண்ணியிருக்கலாம், வேலைகளோடய பண்ணுபவனை பார்த்துக்கிட்டு அவனுடைய வீரியம் எங்கேயும் ஏறவும் ஏறாமல் வேலைக்கேற்றது வேணும். அவ்வளோதான், வேலைக்கேற்ற ஆள் இருக்கணும் அங்கே, அவ்வளோதான். நம்மளுக்குன்னு சுதர்மம்னு ஒவ்வொரு கேரக்டருக்கும் இருக்கு. அது விதிக்கப்பட்டது எது? அஞ்ஞானத்தினால விதிக்கப்படுது. அஞ்ஞானத்தினால தான் விதி போருமா. விதி எப்படி வருது? மதி மூலமாக விதி வருது. மதியே யாருன்னு பார்க்கணும். அது மதினா என்ன? புத்தி. புத்தியனோட உணர்ச்சி யாருக்குப்பா? அதுக்கும் மூலம் போகிறோம் நம்ம. அதுதான் ஆன்ம ஞானம், நானுடைய மூலத்துக்கு போகிறோம். அதனால தான் இங்கே ஒரு ஜோசியர்கிட்ட போகல நம்ம, எனக்கு அடுத்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு போகல நம்ம. அடுத்த மாதம்னு உள்ளே வச்சுட்டு இருக்கிறவங்க இந்த இன்னைக்கு ராத்திரிக்கு எங்கே போனான், நேற்றுக்கு ராத்திரி எங்கே போனான், யார் அவன், என்ன மாதிரியான அந்த ஜோசியரோட வார்த்தைகள் வந்து உன்னுடைய உன்னுடைய நானை வந்து எப்படி வந்து ஹோப்ஃபுல்லாக ஆக்க போகுது? அந்த வார்த்தைகள்லேருந்து என்ன ஹோப்பு? சரி, நிஜமாகவே அந்த பொருள் மூலமாக கூட என்ன ஹோப்பு? அதை அனுபவிப்பது கையா, காலா, மனமா, புத்தியா? ஸோ எல்லாம் வந்து தப்பு தப்பான நம்பிக்கைகள், தப்பு தப்பா மிஸ்கன்செப்ஷன்ஸு எல்லாமாவே இந்த நான் இருக்கு. ஸோ கொண்டவனை தான் பார்க்கணும், கொண்ட கருத்துக்களை கூட பார்க்க வேண்டாம், மிஸ்கன்செப்ஷன்ஸ் கூட பார்க்கணும். நம்ம உட்காந்து பண்ணுறதே என்ன? வெறுமா உட்காடுறீங்க. எந்த கமெண்ட்டு, எந்த விமர்சனம், எந்த எதிர்பார்ப்பு, எல்லாமுமே தூக்கிட்டு வந்துட்டுருக்கு தேகலோக வாசனைகள். அப்படி தான் இந்த பிரபஞ்சம் பூரா இருக்கு. அங்கே தெரியாதவங்க பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க, புரியுதா? இங்கே வந்து நம்ம அந்த பிரபஞ்சமே இல்லைன்றதை இங்கே கண்ணை முடின உடனே நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். இப்போ தனியாக இருக்கிற ப்ராப்ளம் தான் பார்க்கணும். தனியாக இருக்கிற ப்ராப்ளத்துக்குள்ளே மைக்ரோஸ்கோப்பில் வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு பிளட் டெஸ்ட்டை தனியாக நம்ம பிளட்டை எடுத்து கொடுக்குறோம். நம்ம ஒரு 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 மில்லி லிட்டர் ஆஃப் பிளட் எடுத்து கொடுக்குறோம், ஒரு 100 ml எடுத்து கொடுக்குறோம், 50 ml எடுத்துக்கிறோம். அதில் உட்காந்து அத்தனை வியாதியும் கண்டுபிடிக்கிறோம்ல. அத போல் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நான் வந்து வியாதி பிடிக்கப்பட்டது, நானே இல்லை, ஆனால் சுரூபம் இருக்கு, அண்டர் கரண்ட் இருக்கு, புரியுதுங்களா? அது உருவமற்றது, அது உணர்ச்சியற்றது, அதில் நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது, எதுவுமே கிடையாது இது, ஆனால் அது இருக்கு. இது இல்லவே இல்லை, இதுவாக இருக்க வைக்கிறது நான். அது ஏன் இருக்குன்னா, இந்த அளவுக்கு இருக்கிறவனுடைய பெயர் மூலமாக இருக்கு, அவனுடைய அருமை பெருமைகள் மூலமாக இருக்கு, அவனுடைய நல்லது கெட்டதுகள் மூலமாக இருக்கு. ஸோ நல்லது கெட்டது இது எல்லாமே உணர்ச்சி எண்ணங்கள். இந்த ஏரியாலேயே வந்து ஓவரால் பார்வை வந்து 24/7 இருக்கிறது பேர் தான் முடிவுக்குங்கிறது, அது பேர் தான் மோட்சம். அதுவும் வந்து எங்கேயும் இல்லை, சட்டுன்னே வரும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உங்கள் வேலைகளுக்கு நடுவில் அப்படியே பார்த்துட்டேதான் தெளிவான தெளிவு வந்துட்டே இருக்கும். இந்த சத்துவ ஒளி பாயும், தூய்மையாக இருந்துக்கிட்டு இருக்கும் மனம். இப்படி இல்லாதவன் வந்து எங்கேயும் என்னவோ ஒப்பீனியன் பண்ணிக்கிட்டே இருப்பான் பொறுமா. ஒரு தனியாக ஒரு குழந்தைய விட்டால் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும்ல, கொஞ்ச நேரம் கழிப்பு பார்த்து பார்த்தா அங்கே இருக்கிற மையெல்லாம் எடுத்து தள்ள பூச்சின்னு உட்காந்துட்டுருக்கோம், மண்ணை தூக்கி சாப்பிட்டுன்னு உட்காந்துட்ருக்கோம், எறும்பெல்லாம் பிடிச்சின்னு இருக்கோம். அந்த மாதிரி இந்த நான் வந்து அது கவனிக்காமல் விட்டா சேட்டை. அதை தான் வந்து நம்ம 24/7 பண்ணணும். இதோட முடிச்சுக்கலாம். இது பாதுகாப்பானது, பணம் இல்லை, தனியாக எனர்ஜி கொடுக்க வேண்டாம். எல்லா எனர்ஜியும் சேகரிக்கப்படுகிறது, குவிகிறது. எதற்கு குவிகிறதுனா திருப்பி இந்த ஆளை பெருக்கிறதுக்கு இல்லை, புரியுதா? அவன் போய் 12 வருஷம் போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு சூரிய சக்தி வந்தது, நெருப்பு சக்தி வந்தது, எல்லா சக்தியும் வந்து இங்கே இல்லாத சக்தியும் நம்மக்கிட்ட வந்துடுறாரு. அடங்கிறது தான் ஒரே சக்தி. எங்கள் மைய புள்ளியில் சூரியனை உதிக்க வைக்கிறது வந்து ஆழ்ந்த உறக்கம் மாதிரியாக இருக்கிற ஆன்ம பொருள், அதுதான் பேசல் ஃப்ரீக்குவன்சி. அதுக்கப்புறம் பின்னாடி போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, கடவுள் தன்மை. இந்த நம்பிக்கை மயமாக வச்சுட்டு 24/7 நம்ம பண்ணுவோம். திருப்பி அடுத்த செஷனில் சந்திப்போம். முடிச்சுக்கலாமா?